புதிய மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறேன். நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து தேவனுடைய கிருபையை உதவியை ஒத்தாசை நாடினவர்களாக நாம் கர்த்தாய் அவருடைய திருமுகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த பிதாவே, மே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான நல்ல காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றியோடு மே நாங்கள் துதிக்கிறோம். கடந்து வந்த மாதத்திலே கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஒரு விசையாய் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த புதிய மாதத்துக்கு தேவையான சகல கிருபைகளையும் சிலாக்கியத்தையும் எங்களுக்கு தந்து நீர் பாதை காட்டவும் பராமரிக்கவும் பரிசுத்தப்படுத்தவும் உம்முடைய பரிவு நிறைந்த கரத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை தாழ்த்தி படைக்கிறோம். உடைய நல்ல ஆவியானவர் எங்களை சவையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்கள் செவிகளிலே உம்முடைய சத்தம் துணிக்கட்டும். எங்கள் வாழ்விலே உம்முடைய சித்தம் நிறைவேற உம்மை கிட்டி சேரும்படியான பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்தரல நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுக்கோ எங்கள் தேவனாகிய கர்த்தராம் உம்மை அண்டி கொண்டிருப்பதே நலம் என்பதை அறிந்தவர்களாக புரிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளத்தக்கதான ஆண்டவரே சிலாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சத்துருடைய நுகங்கள் முறிக்கப்படட்டும், ஆவியாருடைய ஆளுகை பெருகட்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம். பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உடைய சமூகம் எங்களை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பயத்தோடு பக்தியோடு உமக்கு நாங்கள் ஆராதனை செய்யத்தக்கதாய் தேவநீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். உடைய கல்வார் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி ஆண்டு கொண்டு வழிநடத்தி ஆலோசனை தந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உடைய அற்புத கரத்தில் எங்களை அர்ப்பணித்து வேண்டிக் கொள்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் உடைய மகிமின் பிரசன்னம் எங்களோடு இருக்க நாங்கள் வேண்டுகிறோம். பாடல் வேலையை ஆசிர்வதிங்க, ஆராதனை பகுதியை ஆசிர்வதிங்க, செய்தி வேலையிலே கத்தர் எங்களோடு பேசுங்க, செப வேலையிலே தேவ நாம மகிமைப்படும்படி கத்தர் இறங்கி கிரியை நடப்பிக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே செலுத்துகிற காணிக்கையில் எல்லாம் கத்தர் ஆண்டவரே இது சுகந்த வாசனையாய் முகந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறோம். உடைய பாடு மரணத்தை நினைவு கூறுகிற திருவிருந்து பந்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. வரவேண்டிய ஒவ்வொருவரையும் உடைய திரு சமூகத்துல கத்த துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நிறைவான ஆளுகைக்கு எங்களை ஒப்புவிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமே. நமர்வோம். தேவ நாம மகிமைக்காக இந்த வேலையிலே பாடுவர்களோடு கூட சேர்ந்து நாம் சில பாடல்களை பாடி நம்முடைய தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர் வாழ் சகலமும் படைத்தவரே உமக்கு நமஸ்காரம் என்று சொல்லி இந்த காலை வேலை ஆண்டு சமூகத்திலே நாம் குடியிருக்கிற நாம் யாவரும் அவரை வணங்கி நாம் தொழுது கொள்வோம்.
சமூகத்திலே அவரை பாடி அவரை துதித்து துதித்து அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிற நாம் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு நாம் அவரை துதித்து அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த காலையில் நாம் பாருங்கள் பரிசுத்தாவியே உமக்கு நமஸ்காரம் ஆண்டவரே. பரம சர்க்குருவே உமக்கு நமஸ்காரம். அருபியாய் அடியார் அகத்தினிலே வசிக்கும் அரிய சித்தேசதான் உமக்கு நமஸ்காரம் என்று சொல்லி காலை வேலை நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்கிற அந்த தெய்வத்தை நோக்கி பார்த்து நாம் உற்சாகமாய் பாடுவோமா. பரிசுத்தாவியே உமக்கு நமஸ்காரம் என்று சொல்லி எனக்காய் வருகின்றவர். அவர் மிக விரைவில் வந்திடுவார். அவர் வருகையோ சமீபம். நாம் நேசரை சந்திக்க ஆயத்தமாவோம் என்று சொல்லி இந்த காலையில் நாம் பாடுவோம். அவருடைய சமூகத்தில் எனக்காய் வருகின்றவர் மிக விரைவில் வந்திடுவார் என்று சொல்லி தூய ரத்தம் எனக்காய் சிந்தி அவர் நம்மை மீட்டு கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய வருகை சமீபமா இல்லை இன்னும் பல வருஷங்கள் தாண்டி வருமா? சமீபம் ஏதாச்சும் சொல்றீங்க? நடக்கிற காரியங்கள், நடக்கிற காரியங்களை வேதத்தில் நடக்கிற காரியங்கள், வேதத்தோடு கூட நமக்கு கொடுத்த அந்த வேத வசனத்தோடு கூட ஆண்டவர் ஏற்கனவே பல அடையாளங்களை சொல்லியிருக்கிறார். அதில் நிறைய என்ன பண்ணிருச்சு, நிறைவேற்றி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது நிறைவேறது. அதுவும் ரொம்ப என்ன பண்ணும், விரைவில் நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நம்ம வாசிக்கிறோம், கேட்கிறோம். அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ போன வாரத்தில் லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் நியூஸ் சொல்லிகிட்டே இருந்தாங்க. எத்தனை பேர் கவனிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு ரெண்டு நாளா சொல்லிட்டே இருக்காங்க, நியூஸ் யாரும் பார்க்க மாட்டீங்களா? எங்களுக்கு எது சிஸ்டம், நியூஸ் பார்க்கல டைம். வாட்ஸ்அப் பார்ப்போம், செல்போன்ல ஏதாவது சீரியல் பார்ப்போம், இல்லாட்டி ஷார்ட் வீடியோ போடுவாங்க அதை பார்ப்போம். அப்புறம் வேற என்ன பார்ப்பீங்க? போன வாரத்தில் ரெண்டு நாளாக சொல்லிட்டு இருக்காங்க, வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றிட்டு இருக்கிறான், அது வால் நட்சத்திரமா, அது ப்ளூ கலரில் வயலட் கலரில் அப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எந்த ஏரியாவில் தோன்றிருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் சொன்னாங்க குறிப்பிட்ட பகுதியில். அது கொஞ்ச நாள் கழித்து வெளியே வருமா, அப்படி வரும் பொழுது அது என்ன பண்ணுமா, அகில உலகத்துக்கும் அது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. வால் நட்சத்திரம் தோன்றுனா என்ன அடையாளம் நமக்கு தெரியுமா? ஏதாவது ஒரு என்ன சம்பவம், சம்பவம்னா என்ன சம்பவம், ஒன்று நல்லது நடக்கும் இல்லாட்டி கெட்டது நடக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க அல்ல. ஃபஸ்ட்டு ஒரு அடையாளம் வந்துச்சு, அது என்னது, வால் நட்சத்திரம். அது எது என்ன எதற்கு குத்திச்சு நமக்கு, ஆண்டவருடைய பிறப்பை குறிச்சிச்சு இல்லையா? அப்போ என்ன பண்ணாங்க, எல்லாரும் இந்த வால் நட்சத்திரம் பார்த்து ஏதோ ஒரு அதிசய மகன் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி வந்தாங்க, தேடி வந்தாங்க. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்க என்று சொல்லி நான் படிச்சுட்டு இருக்கப்போ என்னுடைய காலகட்டங்களில் நான் ஒரு 7th 8th படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு வால் நட்சத்திரம் தோன்றுச்சு. சொல்ல தான் கேட்டேன், நான் பார்த்ததெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போது ஏதோ ஒரு தலைவர்கள் சாக போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மா இறந்துட்டாங்க. அப்போ அவங்க எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஒன்னு தோன்றுனா ஏதாவது அதிசயம் நடக்கும் இல்லாட்டி அசம்பாவிதங்கள் நடக்கும்னு சொல்லி. இப்போ பல வருஷங்கள் ஆயிடுச்சு, இப்போ தான் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் கேள்விப்படுறேன், வால் நட்சத்திரம். இப்போ இந்த வால் நட்சத்திரம் எதற்கு அடையாளம், ஆண்டோடைய வருகைக்கு அடையாளம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நிறைய பேர் இடத்துல சமயத்தில் கேட்பார், பரிசு நீங்கள் அடையாளம் கேட்குறீங்களே என்னகிட்ட,
நீங்க என்ன பண்றீங்க வானத்தை பார்த்ததுமே சொல்லிறீங்களே அப்புறம் ஏன்டா என்கிட்ட என்ன பண்றீங்க அடையாளம் கேக்குறீங்கன்னு ஆண்டவர் சொல்றார் இந்த காலையில ஆண்டவர் சமூகத்துல நம்ம மிக விழிப்பா இருப்போம் நான் இந்த வால் நட்சத்திரம் ரெண்டு நாளா தோண்டிட்டு இருக்குது இந்த கலர்ல இருக்குது அப்படின்னு சொல்றப்போ எப்ப வால் நட்சத்திரம் தோண்டி இருக்கலாம் அப்படின்னு சரி இப்ப போய் இந்த ஏரியால போய் பார்த்து வந்துருவோமா அப்படின்னாரு அந்த ஏரியால போய் பார்த்து வரலாமானா ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் அதான் முன்னே தான் வெளியே வருமாமே அப்படின்னு நினைன்னு எங்க சின்னாட்ட சொன்னேன் டே வால் நட்சத்திரம் தோண்டி இருக்குதான் நீ பார்த்துருக்கியா அதை அப்படின்னு இல்லை அப்படின்னா நானும் பார்த்தது இல்லடா அது வரலும் இனிமே தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னேன் அது இந்த நட்சத்திர விசேஷம் எதனா தெரியுமான்னு கேட்டேன் தெரியாது அப்படின்னா ஒன்று நல்லது ஏதாவது நடக்கும்டா இல்லாட்டி அசம்பாவிதம் நடக்குமா நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னா நான் சொன்னேன் ஆண்டோடைய வருகை இருக்குதுல அந்த அடையாளத்தை பார்த்தா நம்ம அதை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஐயோயோ என்ன நீ இப்படி பயமுத்துற அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கூட ஓடுனா என்னடானா நான் பைபிள் படிக்காமல் நான் கிளம்பிட்டேன் இருமா நீ நம்ம இப்படி பயமுத்துறேனையே நான் போய் பைபிள் படிச்சுட்டு போகிறேம்மான்னு சொல்லிட்டு கிளம்புனா ஆண்டுடைய வருகை மிக சமீபம் அல்லையா பயம் ஊத்துறதுக்காக அல்ல நம்ம எல்லா காரியங்களும் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டுடைய வருகைக்கு நம்ம என்ன பண்ணுமா ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அதனால நாம் நிர்விசாரமாய் ஏனோ தானம் என்று சொல்லி இல்லாதபடிக்கு என்ன நடந்தா எனக்கு என்னன்னு சொல்லி நாம் இல்லாதபடிக்கு இந்த காலை வேலை விசுவாசிகளாகிய நாம் மிக தெளிவோடு அறிவோடு நாம் இருப்போம் ஆண்டு சமூகத்தை விழிப்புள்ளவர்களாய் காணப்படும் படுவோமா எனக்காய் வருகின்றவர் மிக விரைவினில் வந்திடுவார் சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே என்று சொல்லி நிறுத்திடுவா துயரத்தம் என காய் சிந்தியதா
யார் இந்த வெண்கூட்டம்? யார் இந்த வெண்கூட்டம்? அல்லேலூயா, நாம தான் வெண்கூட்டம். ஆமென். அல்லேலூயா. வெண்கூட்டம்னா வெள்ளை ட்ரெஸ் போட்டு அப்படியே வெள்ளை வெள்ளையா நிக்கிறதா? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டா அது நமக்கு பரிசுத்தம் என்று சொல்லி. வெள்ளை பரிசுத்தத்தை தான் குறிக்குது, இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு நிறைய பேர் வெள்ளை போறதுக்கு காரணம் என்னன்னா, ஒயிட் போட்டா மினிஸ்டர்னு அர்த்தமா, ஒயிட் போட்டா. அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்க, மினிஸ்டர் ஒயிட் வாங்கி அப்படி வாங்கி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம் போடுற ஒயிட் எதுக்கு? பரிசுத்தத்தை நாம் வெளிப்படுத்துவதற்கு என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை எல்லாருமே போயிடலாமா? முழு திருச்சபையும் போயிடலாமா? போயிடுவோமா? ஆமே, அல்லேலூயா, போயிடுவோம், விசுவாசிக்கிறோம். ஆமே. ஆனா அங்க போனதான் தெரியும் நமக்கு யார் போவோம்னு சொல்லி. அததான் இங்க பாட்டிருக்கோம். யார் இந்த வெண்கூட்டம்? உலகமே அதிசயிக்கும், இரத்தத்தாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் மட்டுமே அவருடைய சமூகத்தில் சேருவாங்களா? அல்லேலூயா. அடுத்த அடியில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் மாசற்றோனா நின்றிட வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். ஆண்டவருடைய வருகை இருக்கிறது உண்மை தான். அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டு அவருக்காக நம்ம வாழ்கிற மக்களை அவர் ஒரு ஜனக்கூட்டமாக தூக்கி கொண்டு போகிறது அது நிச்சயம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவருடைய சமூகத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? மாசற்றோனாய் குற்றமற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அதில் தான் நம்ம தேசனிக்க வாசிக்க முடியும், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே என்ன பண்ணுமா, குற்றமற்றதாய் காணப்பட்டால் நாம் என்ன பண்ணுவோமா, மறுரூபமாகி விரையில் நொடிப்பதில் என்ன பண்ணுவோம், பறந்து போயிடுவோம் சொல்லி வாசிக்கிறோம். அப்படி பறந்து போகோமா, இல்லை நம்மள பூமி பிடிச்சி இழுக்குமா? சொல்லுங்க பாப்போம். இமைப்பொழுதுல நம்ம மறுரூபம் ஆகணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கணுங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. எல்லாரையும் கூட்டிட்டு போக மாட்டார். திருச்சபையிலே அநேகர் என்ன பண்ணுவாங்களாம், கைவிடப்படுவார்கள் என்று சொல்லி. ஏன் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணலையா, பரிசுத்தத்தோடு இருக்காத பட்சத்திலே என்ன பண்ண மாட்டாரா, ஆண்டவர் அவர்களை கூட்டிட்டு போக மாட்டாராம். ஆயத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன பண்ண மாட்டாராம், அவர்களை கூட்டிட்டு போக மாட்டாராம். ஆயத்தம் இல்லாமல் ஏனோதான் என்று சொன்னா அந்த எக்கால சத்தம் என்ன பண்ணது, காதல விழுவாது. காதலை விழுகிறது எது அப்படின்னு சொன்னால், நம்ம எப்போல்லாம் அலர்ட்டாக இருக்கோமோ அப்போ தான் என்ன பண்ணுமோ அந்த சத்தம் கேட்கும். பிள்ளைகளை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்த்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு என் பிள்ளை 10,000 பேருக்கு நடுவில் இருந்து சத்தம் போட்டாலும் கூப்பிட்டாலும் எனக்கு தெரியுன்றது கை தூக்குங்க பார்ப்போம். என்னுடைய பிள்ளையோட குரல் எனக்கு தெரியும், சின்ன பிள்ளையாக இருக்கட்டும் பெரிய பிள்ளைகளாக இருக்கட்டும், சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படி கவனிக்கிறது இல்லை? எங்கள் ஏனோக்கு சின்ன பிள்ளை இருக்கிறப்போ விளையாடுறதுக்கு போயிடுவான். எத்தனை பிள்ளைகள் இருந்து விளையாடினாலும் எங்கள் ஏனோக்கு குரல் மட்டும் தனியாக கேட்கும். அங்கே சத்தம் போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏனோக்கு குரலாக தான் இருக்கும். நான் வேகமாக ஓடுவேன், என்னாடி ஓடுற அப்படின்னு பாரு. நம்ம ஏனோக்கு யார்ட்டே சண்டை போட்டுருக்கான் போட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவேன். என்னன்னா அங்கே விளையாட்டில் பார்த்தீங்கன்னா கசா முசான பிள்ளைகள்கிட்ட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காதல் விழுவாது. ஆனால் நாம் அவனுடைய குரலை கேட்டு 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 இன்னைக்கும் எங்களுக்கு அவனுடைய குரல் என்ன பண்ணும், தனியாக தெரியும். அவனும் அதில் ஸ்பெஷலிஸ்ட் தான். இன்றைக்கும் என்ன பண்ணுவான், எங்களுக்கு எந்த காரியம்னாலும் கரெக்டாக சொல்லிடுவான். அவ்வளோ விவரமான பையன். அதே நேரத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அந்த குரலை எங்களால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஆனால் எங்கள் ஜோஸ்வா குரலை எனக்கு கண்டுபிடிக்க முடியல. சின்ன பிள்ளைல பேசுவான், ஆ இவன் கத்துவான், பிள்ளைங்கிட்ட விளையாடுவான், ஓடு போய் பார்த்தோம்னா அங்கே என்ன சொல்லுவான், அந்த பிள்ளைங்க வாயாலையும் கையில் அடித்து பேசுவான், ஏய் நீ ஏமாத்துற போகிற, அவளுக்கு என்ன பண்ணுவோம், ஐயோ அண்ணி உங்கள் அம்மாவே என்னை ஏமாத்துற அண்ணி அப்படின்னு பழுக அந்த பிள்ளைங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. என்னன்னா அங்கேயும் சொல்லுவோம், ஜான்சி தண்ணி கொண்டா, யார் பேசுவா, அவங்க அப்பா அப்படியே கூப்பிடுவார். இதில் என்ன பண்ணணும், குரல் நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. எப்போ தண்ணி கிட்டிங்களேருந்தாங்க அங்கே தண்ணி அப்படின்னா, நான் எப்படி வந்துட்ட தண்ணி கேட்டேன் அப்படின்னு. இவனுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி அம்மா கொண்டாந்து கொடுக்கணுமா, ஏம்மா தண்ணி கொண்டாமான்னு சொல்ல மாட்டான், அவங்க அப்பா மாதிரியே பேசுவான். இன்றைக்கி என்ன பண்ணாது, எனக்கு குரல்
வித்தியாசங்கள். ஆனா பல நாட்கள் கழிச்சு அப்புறம் என்ன பண்ணுவேன், கெஸ் பண்ணிக்குவேன், ஓ தண்ணி கேட்கறது யாரா தான் இருக்கும் நம்ம ஆள் அப்படின்னு நினைச்சுக்குவேன். அப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பண்றதுல, சின்ன பிள்ளை கேட்ட குரல் இப்ப பெருசானதுக்கு அப்புறம் வித்தியாசங்கள் என்ன பண்றதுல கண்டுபிடிக்க தெரியல. ஆனா ஆண்டோடைய எக்கால சத்தத்தை நம்ம என்ன பண்ணுமா, கண்டுபிடிக்கணுமா. எக்கால சத்தம் எப்படி இருக்குன்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? இந்த ட்ரம்பட்டோட சத்தத்தை கேட்டிருக்கீங்களா யாராவது? தெரியுமா அது என்ன இசையில இருக்குன்னு? தெரியுமா சொல்லி காட்ட முடியுமா? அது இப்படி இருந்தா எப்படி இருக்கு, அது எப்படி இருந்தா நமக்கு என்ன, அந்த கருடைய இசை சவுண்ட் எப்படி இருக்கும்? கேட்கல இல்ல, அதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஆண்டவர் சமுத்திரம் கேட்போம், ஆண்டவரே எக்கால சத்தம் எப்படி இருக்கணும், அது அதிர்றது மாதிரி இருக்குமா இல்லை அப்படியே மைல்டா சத்தமே அப்படியே மெலிசா வர மாதிரி இருக்குமா, அது தெரியாது நமக்கு. அதனால ஆண்டவர் சமூகத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், எக்கால சத்தத்தை தெரிஞ்சுக்குவோம். அப்படியே தெரியலனா கூட ஒரு எக்கால சத்தம் ஏதோ ஒன்று துணிக்குதுன்னா அது நம்மளுடைய காதில் கண்டிப்பாக விழுகணும், அதை கேட்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவர் சமூகத்தில் ஆயத்தம் உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், ஆண்டுடைய வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆமேன். பாடுவோம் ஆண்டுடைய சமூகத்துல, யார் இந்த வெண்கூட்டம், இந்த உலகமே அதிசயிக்கும் நம்மளை பார்த்து ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் நம்மளை தேடுவாங்க, ஜோசுவாமான் பக்கத்துட்டுக்காரங்க இருந்தாங்கன்னா இருக்க மாட்டேன் நான். ஆண்டுடைய வருகையில என்ன பண்ணிடுவேன், ஜோசுவாப்பா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவ்வளவுதான் இருக்க டீச்சர் இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நம்ம அப்படி இருக்கணும். ஆமேன். அதனால தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா வேலையும் ரெண்டு ரெண்டு பேர் போடுறானுங்க தெரியுமா, ஷிப்பில் கப்பல் ஓட்டுறாங்களா அவங்கள எத்தனை பேர் இருக்காங்க, ரெண்டு பேர் இருப்பாங்க. ஃப்ளைட்டில் ரெண்டு, ஏன் அவங்களுக்கு தெரியும், அதை உருவாக்கினவங்க தெரியும், ஆண்டோடைய வருகன்னு ஒன்று இருக்குடா கிறிஸ்தவங்களுக்கு, இதில் கிறிஸ்தவன் எவனாவது வேலை பார்த்தானா இமைப்பையில் மறந்து அப்படி என்ன பண்ணுவான், மறுரூபமாக போயிடும். அப்போ ஃப்ளைட் என்ன பண்ணிடும், கீழே வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இன்னொருத்தேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடாது ரெண்டு பேர் இருந்தால் தான் சேஃப்டியாக கொண்டு வரணும். அவ்வளோ டேலண்டான மக்கள்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க அந்த உலகத்தில் ஒரே ஆளை ஏற்றி இறக்குறதுக்கெல்லாம். ஆனால் உலகத்து மக்கள் என்ன பண்ண தெரிஞ்சு வச்சுருக்கானுங்க, ஆண்டுடைய வருகையில் ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான்னு தெரியும் உங்களுக்கு. அதனால தான் என்ன பண்ணுறான், ஒருத்தன் விசுவாசி ஒருத்தன் அவிசுவாசியை போடுவான். ஒருவேளை ரெண்டு பேருமே விசுவாசியாக இருந்தால் பறந்தது பறந்தது தான், விழுந்தது விழுந்தது தான். அல்லேலூயா. ஆண்டு சமூகத்திலையா நாம் பாடுவோமா உற்சாகமா, யார் இந்த வெண்கூட்டம் என்று சொல்லி பாடுவோம். உற்சாகத்தோடைய நாம் இருப்போம். நம்முடைய அனல் பத்தியறி அனலாக இருக்கட்டும். ஆமேன். அந்த ஆவி என்ன பண்ணக்கூடாது, நமக்குள்ள அணைஞ்சு போகக்கூடாது. என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன சோதனை வந்தாலும் சரி, ஆண்டவருக்காய் நாம் பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய மனசுல இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவருக்காய் நாம் பிரகாசித்து எரிகிற விளக்காய் என்ன பண்ணும் நாம் இருக்கணும். என்னைக்குனாலும் நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல அப்படின்றத நமக்கு அடி மனசுல என்ன பண்ணும் இருந்துகிட்டே இருக்கணும். ஆகவே ஆண்டவர் சமூகத்துல இந்த உலகமே எனக்கு சொந்தமாக்கி தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, ஜோம் பண்ணாதீங்க. இந்த உலகத்தை சொந்தமாக்கணும் நம்ம நினைச்சோம்னா நம்ம இங்கேயே இருந்துருவோம் அல்ல இல்லையா. ஆண்டவர் கொடுக்கட்டும், உங்களுக்கு சொத்து பத்துக்கள்லாம் கொடுக்கட்டும், நான் வேணான்னு சொல்லலை, அது தேடி வரும் பொழுது வாங்கிக்குவோம். நாமளும் என்ன பண்ண வேண்டாம், அதை தேட வேண்டாம் அல்ல இல்லையா.
என்ன தாழ்வில் நினைத்தவரை நாம் துதிப்போம் என்று சொல்லி தேவன் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்காக இந்த காலை வேளை நாம் அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நீ காத்திரே, கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்து நடத்தினரே, அது அதிசயம் என்று சொல்லி பாடுவோம். சுமந்து என்னை தாங்கினீரே, வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் என்னை உயர்த்தினீரே என்று சொல்லி பாடுவோம். உலகம் என்னை கைவிட்ட போது கருணையால் என்னை தாங்கினீர் ராஜா,
இதர் யாவரும் மறந்திட்ட போதும் சமூகத்திலே மன உற்சாகத்தோடு ஆண்டவரே
அசையாய் நான் நம்மை வாழ்த்து வந்திருக்கிறேன் ராஜா, அசையாய் நான் நம்மை போற்ற வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். தெய்வம் செய்த நன்மைகள் அது 1000 10000 என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகம் கொள்ளாது என்று சொல்லுகிறது. இந்த காலை விளையாண்டு சமூகத்தில் ஆண்டவரே நீ எனக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே, நீ செய்த எனக்கு அற்புதங்களுக்காக ஆண்டவரே, அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீ இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்க, ஆனால் ஆண்டவரே என்னை நீ உமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறீர் ராஜா. அப்பா உங்களுடைய பிள்ளையா என்னை மாற்றிருக்கீங்களா ராஜா? ஆண்டவரே என்னை வேறு பிரித்திருக்கிறீங்களே ராஜா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா என்னை கொண்டு வந்து நிறுத்தினவரே மை நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி அப்பா உமக்கு நன்றி சொல்லி நாளை ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே ஆசையாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ராஜா, ஆசையாய் வாழ்த்துகிறேன் என்று சொல்லுவோம். அந்த ஆசை தேவனுக்கு விருப்பம். நாம் ஆசையாய் அவரை வாழ்த்தும் பொழுது நம்முடைய வாழ்த்துதலை அவர் அங்கீகரிப்பார். நாம் அவரை போற்றி உயர்த்தும் போது அதை அங்கீகரித்துக் கொள்வார். இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஆராதனை அது வெறுமையான ஆராதனையாய், அது பிரசன்னமில்லாத ஆராதனையாய், அது சுகந்த வாசனையான ஆராதனையாய் இருக்காது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவர் சமூகத்தில் இயேசுவே இரட்சகா, இந்த உலகத்தின் இரட்சகர் அவர், அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சமூகத்தில் இயேசுவே அப்பா இரட்சகரா, உம்மை நான் ஆசையோடு வாழ்த்துகிறேன் என்று சொல்லி அந்த அடியை மட்டும் நாம் பாடுவோம். இயேசுவே இரட்சகா என்று சொல்லி நாம் அவரை வாழ்த்துவோம். ஆராதிப்பது என்று சொல்லி ஏற்கனவே சொன்னால் ஆண்டவர் சமூகத்திலே நம்ம நினைத்த நினைவுகள் அது தீமைக்கானவைகள் அல்ல, அது நன்மைக்கானவைகளே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாளை நன்மையை செய்கிற அந்த கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவர் இந்த உலகத்திலே ஆண்டவரே யார் என்னை கைவிட்டாலும் ராஜா, இந்த உலகம் என்னை தூக்கி எறிந்தாலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கண்கள் என்மேல் கண்டது ராஜா, அதற்காக நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே தாயின் கற்பத்திலே ராஜா உம்முடைய கண்கள் என்னை நோக்கி பார்த்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தாயின் கருவிலே நான் பிறந்தது முதல் ராஜா உம்முடைய சார்பிலே விழுந்தேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறது போல ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே என்னை அப்பா பிறக்க செய்தவர் நீங்க ராஜா, உம்முடைய சார்பிலே உம்முடைய மடியிலே நான் பிறந்ததற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரே சமுதாயம் நோக்கி நான் பார்த்து பாடுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த சொல்லும். நம்மை யாரும் அறிய முடியாது, நம்முடைய இதயத்தின் நினைவுகளை யாரும் பகிர்ந்து கொள்ள முடியாது. நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே அறிகிறவராயிருக்கிறார். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நாம் சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், ஆசையோடு நாம் சொல்லுவோம். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, நாம் சொல்லுவோம் அவருக்கு நாம் வேண்டும். சேர்த்து கொண்ட நல்ல நேசரே
அர்ப்பணித்து பாடுறவாச்சா உயர்த்தி வைத்த நல்ல நேசரே சகலவற்றையும் பாதத்தில் அர்ப்பணித்து எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி ராஜா நாமத்தை போற்றி உண்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ராஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்தாப்பா, நீர் அசைவாடுகிறபடினாலே உண்மை நன்றியோடு துதிக்கிறார் ராஜா. இந்த உலகம் எங்களை கைவிட்டாலும் ஆண்டவரே எங்களை சேர்த்துக் கொள்கிற எங்களை நேசரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அப்பா, புயல் போன்ற ஆண்டவர் சோதனைகளும் பாடுகளும் வந்தாலும் ராஜா அதை நாங்கள் மூழ்கி போகாதபடிக்கு ராஜா எங்களை தூக்கி எடுத்தவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறார் ராஜா. இந்நாள் வரை எங்களை உயிரோடு ஜீவனோடு வைத்தவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆண்டவரே இந்த காலை வேலை நாங்கள் துதித்து உயர்த்துகிறார் ராஜா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சகல துதிகன மகிமையல்ல ஆண்டவரே உம் ஒருவருக்கே செலுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். நாம் அமருவோம். Thank you.
நல்லவர் அவருடைய வேறுபட்ட பரிசுத்த மிக்க நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். நமது மத்தியிலே சவுல் கிரோஸ்ராப்பட்டவர்கள் முன்பதாக வந்து தீர்த்தின் புஸ்தகம் 2:11 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் அவர் வாசிப்பார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நாம் வாசிப்போம், கேட்போம், கவனிப்போம். Praise the Lord. புதிய ஏற்பாடு 296 பக்கம் இருக்கிற தீத்துவின் புத்தகம் 2:11 11-13 வரை. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அறிவிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்தனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நாம் இன்னொரு விஷயம், நாம் யாவரும் சேர்ந்து நமது வேத பகுதியை நாம் வாசிக்கலாமா? தீர்த்தின் புஸ்தகம் 2:11 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் சகோன் ட்ரெக்கிரோஸ் ராபர்ட் அவர்கள் வாசித்த அந்த வேத பகுதியை நாம் மீண்டும் நாம் யாவரும் சேர்ந்து சத்தமாக இன்னொரு விஷயாய் நாம் வாசிக்கலாம். வாசிப்போம். ஏனெனில் எல்லாம் மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு தடவை கூட வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாமா? ஏனெனில் எல்லாம் மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி அந்த வேத பகுதியின் மேலே நம்முடைய கரத்தை வைத்து கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். எங்கள் மகாதேவனே, எங்கள் இரட்சகரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான நல்ல காலை நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே நீர் இடைபடுவீராக, எங்கள் வாழ்க்கையை வளமுள்ளதாய் மாற்றுவீராக. எங்களை ஆளுகை செய்யவும் ஆசீர்வதிக்கவும் உம்முடைய சத்தத்திற்கு எங்களை ஒப்புவிக்கிறோம். கிருபை எங்களோடு இருப்பதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சரி, ஓரளவுக்கு வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதி உங்களுக்கு மனப்பாடமே ஆயிருந்திருக்கும் இல்லையா? சரி, ஆக அந்த வேத பகுதியில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? முதல்ல நாம் வாசித்த அந்த 11 வசனத்தில், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. ஏனெனில் ஆரம்பிச்சா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது இல்ல. அந்த 10 வசனத்துல கடைசி பகுதியில் பார்த்தோம்னா, சகல விதத்திலும் நன்மை உண்டாக நன்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தீத்துவுக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறத பார்க்குறோம். ஜனங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வர பொழுது அவர் சொல்லுகிறார். அதில் அது ஒரு விஷயம்தான் நம்ம இப்போ வாசித்தது. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. நம்ம அந்த 2 புஸ்தகம் 12 9 வசனத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போஸ்தலன் பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படி சொன்னார். சரி, அப்போ அந்த தேவ கிருபை நம்முடைய பலவீனத்திலே நம்மை பலப்படுத்தி போதுமானதாக இருக்கிறது மட்டுமல்ல, அந்த தேவ கிருபையானது என்ன செய்யுதுன்னு சொல்லி அந்த 12 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவர் தேவ கிருபை நிறைய விஷயங்கள் செய்கிறது இல்லையா? நம்ம அந்த தேவ கிருபை வந்து எல்லா ஜனமும்
ரட்சிக்கப்படணும்னு சொல்லி விரும்புறதெல்லாம் நம்ம வேதத்துல நாம வாசித்திருக்கிறோம். சரி, ஆகவே அந்த தீமோத்தேயு புஸ்தகத்துல நம்ம வாசி, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினாலதான். நீங்க எபேசியர் 2:8 நீங்க படிச்சு பார்க்கிற பொழுது அங்கே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ஆமா, இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய கிருபை தான் அப்படிங்கிறத அங்கே கூட நம்ம வாசிக்கிறோம். சரி, ஆகவே தேவ கிருபை நம்மை ரட்சித்து வழி நடத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ரட்சிக்கப்படுறது மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு தேவ பிள்ளை எப்படிப்பட்டவனாய் வாழ வேண்டும் என்பதை கூட அந்த தேவ கிருபை நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது. அதுதான் 13 வசனம் முடிகிறத நம்ம பார்க்கிறோம். இதுல என்னென்ன விஷயங்கள் அங்க சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம் 12 வசனத்துல நம்ம பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து. முதல்ல என்ன செய்யணுமா? அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் நாம் என்ன பண்ணணுமா? நாம வெறுக்கணும் அப்படிங்கிறத இந்த வேத பகுதி சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். அவபக்தின்னா அந்த பக்தி இல்லாத செயல். பக்தி இல்லாத செயலுக்கு நம்ம நிறைய நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் ஜனங்கள்கிட்ட பக்தி குறைஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. அமெரிக்காவில் இங்கிலாந்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜனங்க வந்து சர்ச்சுக்கு போகிறதே நிப்பாட்டிட்டாங்களாம். நிறைய ஆலயங்கள் பூட்டப்பட்டு கிடக்கிறது. நேத்து ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு ஃபாதர் ஒருத்தட்ட பேசிக்கணும், அவர் சொல்றாரு, அவர் அங்கே போயிட்டு வந்தவர், அவர் சொல்றாரு, ஆலயங்கள் எல்லாம் அந்த மதுபான விடுதிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார். நடன அரங்கங்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, திரையரங்கங்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி அன்னைக்கு கிறிஸ்தவ நாடுகள்னு சொல்லப்படுகிற இடங்களிலே இப்படிப்பட்ட நிலைமை என்ன காணப்படுகிறது. ஜனங்களுக்கு ஆலயத்துக்கு போகணுங்கிற அந்த ஆசை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அங்கெல்லாம் எல்லாமே போச்சுன்னு சொல்லலாம் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு இருக்கிறது. நமக்கு இந்தியாவில் அப்படி இல்லை, தமிழ்நாட்டில் அவ்வளோ மோசமாக போகல. ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா, நம்ம பக்தி போதாதுங்க, பத்தாதுங்க. போதும்னு நினைக்கிறீங்களா? பத்தாது. இன்னைக்கு ஜனங்களுக்கு பக்திக்கு பதிலாக அவபக்தி தான் நிறைய இருக்கிறத நாம் இந்த உலகத்தில் நாம் பார்க்குறோம். சரி, நீங்கள் அவபக்தி உள்ளவன் என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த முரட்டாட்டம்தான் அவபக்தின்னு கூட வேதத்தில் அதுக்கு அந்த அவபக்திங்கிற ஒரு வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறத 1 சாமுவேல் புஸ்தகம் 15:23 வசனத்திலே நம்ம வாசிக்க முடியும். எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15:23 வசனம், ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும். முரட்டாட்டம் பண்ணுறது எதுக்குங்களா? அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறதுன்னா சமமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எதுக்கு சமமா இருக்கிறதா? முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது, சமமா இருக்கிறது, இணையா இருக்கிறது. சரி, இன்னைக்கு நாம நம்முடைய ஆலயத்துல விக்கிரகங்களுக்கு இடம் இல்லை, வைக்கல நாம. ஆனா இந்த முரட்டாட்டம் பண்ணுகிற குணம் இருக்கு பாத்தீங்களா, இது எதுக்கெல்லாம் சமமாக இருக்கிறதா? அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சமமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் ஜனங்களுக்குள்ளற ஒரு முரட்டாட்டமான குணம், யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுறதில்லை, கேட்கறது இல்லை. இப்போ போன வாரத்தில் கூட பூமி ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப சொல்லிக்கிட்டு ஒருத்தரை பற்றி பேசுகிறப்ப அவங்கள வச்சுக்கிட்டு சொல்லிடுறேன் என்கிட்ட என்ன சொன்னாங்க கேட்டிங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பொங்கல் கன்வென்ஷன்லாம் முடிஞ்ச சமயம். பொங்கல் மீட்டிங் யார் பேசுனது? ஜேம்ஸ் பாஸ் பேசினார்ல. அதனால அவன் சொல்லிட்டு இருந்தான், 100 ஜேம்ஸ் பாஸ் வந்தாலும் இதெல்லாம் திருத்த முடியாது அப்படின்னா. எத்தனை ஜேம்ஸ் பாஸ்டரு? நான் சொன்னேன், இதெல்லாம் ஆண்டவரே வந்தாலும் என்ன பண்ண முடியாது. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த டிக்கெட்டுங்க எவ்வளோ அழுத்தமானதுங்கிறது சொல்றதுக்காக நான் சொன்னேன், ஜேம்ஸ் பாஸ் என்னடா, ஏசுநாதர் 100 ஏசுநாதர் வந்தாலும் என்ன பண்ண முடியாது, திருத்த முடியாது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஜனங்களுக்குள்ள இன்னைக்கு அந்த நெஞ்சு அழுத்தம், ஒரு துணிகரம், ஒரு முரட்டாட்ட குணம் இன்னைக்கு நிறைஞ்சு இருக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரம், வஞ்சகம்.
அந்த மூணு நாளும் கேட்டமில்ல பிசாசுக்கு இடம் கூடாது. ஆனா அவனை தான் தட்டு தாம்பளம் வச்சு ஆராத்தி எடுத்து என்ன பண்றாங்க. அந்த கல்யாண வீட்டுலலாம் அந்த காலத்தில் ஒரு பாட்டு ஒன்று போடுவாங்க, புது பொண்ணு மாப்பிள்ளை மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றப்ப, மணமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? நீங்க வந்தப்ப அந்த பாட்டு போட்டாங்களா? அதுக்கு நீ இப்போ போய் போட சொல்லக்கூடாது யாரும். சரி, நான் என்ன சொல்ல வரேன் சொல்லி கேட்டீங்கன்னா, அன்றைக்கு மணமக்களை வரவேற்றது போல இன்றைக்கு ஜனங்க இன்னைக்கு சாத்தானை பிசாசை தீய சக்திகளை என்ன பண்றாங்க, அதுக்கு வழி திறந்து அதை ஆராத்தி கரைச்சு வரவேற்கிற நிலைமைக்கு ஜனங்களுடைய நிலைமை கீழ்த்தரமாக மோசமானதாக இருக்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த முரட்டாட்டம் பண்ணுகிறது அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது என்று சொல்லி சரியாய் சொல்லியிருக்கிறார். ஆகவே இதெல்லாம் நாம் புரிந்தவர்களாக நாம் நம்மிடத்தில் காணப்படுகிற அந்த அவபக்தியான காரியங்களை நாம் நம்மை விட்டு நீக்க வேண்டும்ங்கிறது தான் தேவ கிருபை போதிக்கிறதா. தேவ கோபம் இல்லை, தேவ கிருபை போதிக்கிறது. நல்லா நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளணும். அந்த கிருபை என்ன செய்யுதுங்கிறது தான் பவுல் ரொம்ப அழகாக அங்கே தீத்துக்கு எழுதுகிற பொழுது எழுதி வச்சிருக்கிறார். சரி, நீங்கள் இந்த அவபக்தி உள்ள ஜனங்கள் எல்லாம் தேவன் அழித்து போட்டார்னு ரெண்டு பேதுரின் புஸ்தகத்தில் 2:5 நாம் இவ்வண்ணமாக வாசிக்கும். 2:5 நான் பார்க்கிற பொழுது, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியில் அவங்கள நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயத்தை வரப்பண்ணி, அடுத்த வசனத்தையும் படிங்க, சோதோம் குமரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எழுதப்பட்டிருக்கிறத நாம் வாசிக்கிறோம். சரி, ஆக இப்போ அவபக்தி உள்ளவர்களுக்கு அப்போ என்னைக்கா இருந்தாலும் என்னதான் அழிவு தான். நவ காலத்தில் நடந்த சம்பவம், நவ காலத்தில் பக்தியாக இருந்துச்சு ஜனங்கள்கிட்ட. யோசித்து பாருங்க எப்படி எல்லாம் அன்னைக்கு ஜனங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த ஜனங்களெல்லாம் ஆண்டவர் வந்து அழித்து போட்டார். இங்கே சுவிசேஷ புத்தகத்தில் நீங்கள் படித்து பார்க்குற பொழுது நோவா காலத்தில் நடந்தது போல தான் மனுஷகுமாரன் வரும் காலத்தில் என்ன பண்ணுமா நடக்கும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே அதான் மத்தியின் புத்தகத்தில் நீங்கள் வந்து 24 நாம் படிக்க முடியும். 37 39 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். எடுத்தவங்க கூட வாசிக்கலாமே. 34:37 மத்தையின் புஸ்தகம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். எப்படியெனில், ஜலப்பிரயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்ப மனுஷகுமாரன் வாழ்க்கை நாட்கள்ல என்ன நடக்குமா? நோவா காலத்துல நடந்தது போறதே நடக்கும். ஜனங்களுக்கு உணர்வு இருக்காது. என்ன இருக்காதுங்க? உணவு இருக்காதுன்னு சொல்லல, உணர்வு இருக்காது. என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம ஒரு அனுவலவாயிலும் நாம் மாறிக்கிட்டு இருந்தோம்னாக்க, அவருடைய வருகை நாளிலே நாம மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். மறுரூபம் அடையணும்னா, நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணும்னா, நாம உணர்வுள்ளவர்களாய் தேவ சமூகத்தில் இருக்கணும். பேசப்படுகிற வார்த்தை உங்கள்கிட்ட பேசணுங்க, பிரசங்கப்படுகிற வார்த்தை உங்களுடைய இருதயத்துல அது கிரியை செய்யணும். யோசித்து பாருங்க, இங்க நல்லது சொல்லித்தரமா கெட்டது சொல்லித்தரமா? ஆனா உங்களுடைய நடக்கைகளை பார்த்து ஊர் உலகம் என்ன சொல்லுது? இதுதான் உங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரா? கேக்குறாங்களா? என்ன பொல்லாப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் நான் சொல்லுங்க.
அப்படியே ஜடம் போல வர வேண்டியது, உட்கார்ந்திருக்க வேண்டியது, கடமையை கழிச்சிட்டு போயிடுறது, அவ்வளவுதான். உணர்வோடு கூட தேவனுடைய வார்த்தையை நாம கேட்கறது இல்லை. கேட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை அது உண்டாக்கும். நோவா காலத்து ஜனங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரில. வழக்கம் போல அவங்க புசிக்கிறது என்ன, குடிக்கிறது என்ன, பெண்ணு கொடுக்கறது என்ன, பொண்ணு எடுக்கிறது என்ன, எது வரைக்கும் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சுங்களா? ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகிற வரைக்கும் உணராது இருந்தாங்க. கர்த்தர் அவங்கள தான் நம்ம ஏற்கனவே நம்ம வாசிச்சோம் இல்லையா, அந்த பேதுரு நிருபம் 2 5 வசனத்துல என்ன என்ன நடந்துச்சுங்களா? மறுபடியும் வாங்க அந்த வசனத்துக்கு, 2 பேதுரு 2:5. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயத்தை வரப்பண்ணி ஆண்டவர் அழிச்சு போட்டாரு அப்படிங்கிறத நம்ம அங்கே வாசிக்கிறோம். இப்போ அவங்க அழிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னங்க? அவபக்தி. இன்னைக்கு நம்மகிட்ட என்ன கடப்படக்கூடாதுங்க? பக்தி இருக்குதா? யோசிச்சு பாருங்க, பக்தி இருக்குதா, அவபக்தி இருக்குதா? எந்த அளவுக்கு தேவ சமூகத்தை அசட்ட பண்றோம்? எந்த அளவுக்கு வேதத்தை நேசிக்கிறோம்? எந்த அளவுக்கு தேவனை பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்கிறோம்? எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம்? அந்த தெய்வ பயம் உள்ளவங்க, அந்த பக்தி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் கண்டிப்பா செய்வாங்க. சரி, அந்த அவபக்தி நிறைந்த உலகத்தை ஆண்டவர் அன்னைக்கு அழித்தது போல இன்றைக்கும் ஆண்டவர் இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று பார்க்க அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் பார்க்கிறார், எல்லா பக்கமும் பார்க்கிறார். அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார், அவர் எல்லாரையும் பார்க்கிறார். இன்னைக்கு சிலர்லாம் கூட சொல்லுவாங்க, நீங்க ஏன் பிரசங்கம் பண்றப்ப என்னையே பார்த்து பிரசங்கம் பண்றீங்க அப்படின்னு சிலர்லாம் கேட்பாங்க. அப்படிலாம் பாக்குறது இல்ல, உங்க பார்வைக்கு வேணா என்ன பண்ணலாம், அப்படி தெரியும். சரி, அதனால சில நேரத்துல அந்த பின்னாடி உள்ளவங்க எல்லாம் சரியா என்ன பண்ண மாட்டேங்குது, என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் கண்ணுக்கு என்ன பண்ணும், ரொம்ப தெளிவா தெரியும். எல்லாரையும் அவர் என்ன பண்றாரு, பார்க்குற பின்னாடி உள்ளவங்க தெரிய மாட்டேங்கிறீங்க, தூணு மறைவில் உட்காந்துருக்கிறவங்க தெரிய மாட்டேங்கிறீங்க. ஆனால் நீங்கள் அங்கே சைடில் செட்டில் உட்காந்துருந்தா கூட, ஏன் மாடியில் போய் படுத்திருந்தா கூட கர்த்தருக்கு அது தெரியும். எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, அவர் பார்க்கிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வைத்து அந்த அவபக்தி நிறைந்த உலகத்தை ஆண்டவர் அன்னைக்கு தண்ணினால் அழிச்சாரு. இன்னைக்கு இந்த உலகம் அக்கினிக்கும் கந்தகத்துக்கும் இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. சரி, ஆண்டவர் அப்படி அழிக்க போறாரு. அப்படி அழிக்கப்படுகிற நாட்கள்ல எப்படி நோவா காலத்துல அந்த 8 பேரை காப்பாத்தினாரோ, அது போல இந்த 2வது அழிவிலிருந்து ஒரு கூட்ட ஜனத்தை கத்த தப்புவித்து பரலோகத்துக்கு எடுத்துட்டு போக போறாரு. அல்லேலூயா. அந்த எடுத்து கொள்ளப்படுகிற கூட்டத்துல நாம் காணப்படணும். நோவா நாட்கள் எவ்வளோ ஜனங்க தண்ணியில் அழிஞ்சாங்க, அந்த பேலைக்குள்ளே இருந்தவங்க மட்டும் காக்கப்பட்டது போல இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த அக்னி கந்தகமும்னால் அழிக்கப்பட போகிற அழிவிலிருந்து தப்புவிக்கப்படுவாங்க. அப்படி தப்புவிக்கப்படுகிற கூட்டத்தில் நீங்களும் நானும் ஒரு ஆளாக இருக்கணும். அதை தான் அந்த தேவ கிருபையானது நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. சரி, அந்த தேவ கிருபை என்ன சொல்லுகிறது, அப்படி நாம் காக்கப்படணுங்கிறதுக்காக அவபக்தியாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவ கிருபை நமக்கு போதிக்கிறது என்று சொல்லி தீத்து புஸ்தகத்தில் நம்ம 12 நம்ம வாசிக்கிறோம். ஆகவே அதை நாம் அங்கே அப்படியாக கூட நம்ம படிக்க முடியும். யூதா 1 ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது. அதில் 14வது 15வது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கூட அங்கேயும் ஆண்டவருடைய அந்த நியாய தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆதாமுக்கு 7வது ஏனாக்கும் இவரை குறித்து, இதோ நல்ல கவனிங்க, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் நல்ல கொஞ்சம் பொறுமையா படிங்க, எல்லாருக்கும் புரியறது மாதிரி, அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும்
ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். பயங்கரமான முன்னறிவிப்புங்க. இல்லை சும்மா மொட்டையே இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டா கூட ஒன்றும் பெரிய பயமாக இருக்காது நமக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எதுக்கு வராராம், எவ்வளோ பேரோடு வர்றார், யாரோடு வர்றாருங்கிறத விஷயம் இல்லை, எதுக்காக வர்றாராம். ஆமாம், ஆதாமுக்கு ஏழாம் தரையாம்னு ஏனாக்கு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு, எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கறதற்கு எதுக்கு வராராம், எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு. அவர்களில் அவபக்தி உள்ளவர் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியை நிமித்தமும். அப்போது ஒரு மனுஷன் அவபக்தியாக செய்கிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, நியாயம் தீர்ப்பார். இப்போ அவபக்தியாக உள்ளவங்க ஆராதனைக்கு நேரத்தில் வரமாட்டாங்க, அவபக்தியாக உள்ளவங்க ஆண்டவர் பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்க மாட்டாங்க, அவபக்தியாக உள்ளவங்க பிரசங்கத்தை என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இதுக்கு எல்லாமே என்ன உண்டுங்களா, நியாய தீர்ப்பு உண்டு. அதுக்காகத்தான் கர்த்தர் வர்றாராம், ஆயிரம் பதினாயிரமான தூதர்களோடு கூட கர்த்தர் வருகிறார். இல்லை பயங்கரமான ஒரு அறிவிப்புங்க அது. கர்த்தர் எதுக்கு வருகிறார் அப்படின்னு இங்கே யூதா சொல்லியிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இதெல்லாம் மனசில் வச்சு தேவ கிருபை நம்மளை என்ன பண்ணுது, நீங்கள் யார் அவபக்தியாக இருந்து இப்படி தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளாயிடக்கூடாது, தேவனுடைய கோபத்துக்குள்ளாயிடக்கூடாது, தேவனுடைய தண்டனைக்கு நீங்கள் உள்ளாயிடக்கூடாது என்று சொல்லி அந்த தேவ கிருபை நமக்கு போதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். மறுபடியும் அந்த தீர்த்தின் புஸ்தகத்துக்கு வாங்க. அந்த இரண்டாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனத்தின் அடுத்த பகுதிக்கு போனோம்னாக்க, லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, வெறுக்க வேண்டிய ரெண்டு விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அவபக்தி, ரெண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லௌகீக இச்சை. லௌகீக இச்சைன்னா இந்த உலகத்தில் உண்டான இச்சைகள். இச்சைன்னு சொன்னாவே இப்படி கட்டுக்கடங்கா ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு ஒன்று புதிய விளக்கம் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கனாக்க, தகாத ஆசை. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள என்ன இருக்குதுங்க, தகாத ஆசை. ஆசை ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் தகாத ஆசை என்னதுங்க, தப்பு. சரி, ஆகவே இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ தகாத ஆசைகளுக்கு நாம் நமக்கு நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வேதத்தில் நிறைய அந்த இச்சைகளை பற்றி எழுதப்பட்டிருக்க, துரிச்சை, மோக இச்சை, மாம்சிக இச்சை, பாவ இச்சை, பாலியத்தின் இச்சை, சுய இச்சை, உலகத்தின் இச்சை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இச்சைகளை பற்றி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இந்த இச்சைகளிலிருந்து நாம் நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாக போதிக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, ஆகவே நாம் இந்த இச்சைகளுக்கெல்லாம் விலகி நம்ம காத்து கொள்ளணும். யாக்கோபின் நிருபம் நான்காம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை நீங்கள் அறியீர்களா. அப்போ அந்த உலகத்து மேலே நாம் ஆசைப்பட்டு, அது மேலே தான் ஆசை, ஆண்டர் மேலே ஆசை இருக்குதா இல்லை. சம்பாதிக்க வேலைக்கு போகிறோம், எப்போ கிளம்புறீங்க, நாலு மணி மூணு மணி காலையில் சாப்பிட்டு போகிற நிறைய வேலைக்கு போகிறவங்களாம் கேட்டீங்க, நிறைய பேர் காலை சாப்பாடு சாப்பிட்றது, விசேஷமாக தாய் குலங்கள் என்ன பண்ணுறது இல்லை, காலை சாப்பாடு கிடையாது, ஏதோ புருஷனுக்கும் பிள்ளைக்கும் ஆக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க. சரி, அவ்வளோலாம் கஷ்டப்படுற நாம் ஆண்டவருக்கு எடுத்த காரியங்களும் என்ன கஷ்டப்படுறோம். அப்போ இதில் நமக்கு என்ன இல்லை, ஆர்வம் இல்லை, அதில் அளவு கடந்த ஆசை. சரி, ஆகவே இப்படி தான் இன்னைக்கு நிறைய மக்கள் இருக்கிறத நாம் அங்கே பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நோவா காலத்து ஜனங்களை போல் இன்னைக்கும் ஜனங்கள் எப்படி தான் இருக்கிறாங்க, உணர்வு இல்லாமல் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கிருபையின் கடைசி காலத்திலையும் அந்த நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படி தான் நடக்கும். ஜனங்க உலக காரியங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் ஒரு ஆட்டோவில் எழுதி போட்டிருந்தான், இறை தேடுவதோடு இறைவனையும் தேடு. அது சரியா, தியானமாக வேகமாக தலையாட்டுறாங்க, இறை தேடுவதோடு அதை தேடுப்பா, அதோட சேர்த்து வரையும் கொஞ்சம் தேடுப்பா அப்படிங்கிறது, அது பெரிய தத்துவம் போல தெரியும் நமக்கு. ஆனால்
வேதம் என்ன சொல்றதுன்னா இறைவனை தேடுனா இந்த இற தானா ஒரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்ம தகப்பனுக்கு எல்லாம் தெரியுங்க. நம்ம இவருக்கு கொடுக்க வேண்டிய, அதான் நம்ம உங்களுக்கு வேலைக்கெல்லாம் போவேன்னு சொல்ல வரல, உங்களுக்கு தப்பா நான் உபதேசம் பண்ணல, வேலைக்கு போங்க, இறைவனை தேடுகிறதோடு வேலைக்கு போங்க. இறையை தேடுகிறதோடு இறைவனை தேடாதீங்க, அந்த இறைவனை தேடுகிறதோடு இறையை தேடுங்க, உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆகவே இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்காம என்ன செய்யணுமா? ஆமாம், தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும். சரி, இதை வந்து தேவனுடைய கோபம் நமக்கு போதிக்கலை, தேவனுடைய கிருபை நமக்கு போதிக்கிறது. தேவ கிருபை போதிக்குமா? தேவன் போதிப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுங்களா? தேவ கிருபை நமக்கு போதிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறத நாம் அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அடுத்த பகுதிக்கு போனோம்னாக்க நம்ம இந்த ரெண்டையும் வெறுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணணுமா? தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணணும். இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழணும்னு சொல்கிறார். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை ரட்சிப்போடு காரியங்கள் முடிஞ்சு போகிறதில்ல, ரட்சிக்கப்பட்ட பிற்பாளனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணுங்கிறது தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவ ஆவியானவர் ரொம்ப திட்டமாக தீர்க்கமாக பேசி வச்சிருக்கிறாரு. அன்றைக்கு எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் கொண்டு இன்றைக்கு இந்த பெனியல் திருச்சபையின் மக்களுக்கு, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு தேவன் அழகாக அருமையாக பேசுகிற தேவ செய்தி இதுதான். உலகத்தில் வாழ்கிற ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாய் வாழ வேண்டும், ஒரு தேவ பிள்ளை எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்கிறத தான் சொல்றாரு. ஒன்று, அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் முதல்ல என்ன பண்ணணும், நாம வெறுக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க தெளிந்த புத்தியாக இருக்கணுமா? என்னதுங்க இன்னைக்கு அந்த தெளிவு நிறைய பேர்கிட்ட இல்லைங்க. அப்படியே புத்தி பேதலை சலையிற டிக்கெட் தான் நாட்டில் இன்னைக்கு நிறையா. என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம் இல்லை. ஆனால் அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், ஒத்த செருப்பு போட்டு பாதி தூரம் வந்துட்டேங்க அப்படின்னார். எப்படியா? ஒத்த செருப்பை போட்டுக்கிட்டு போன வாரம் நம்ம சர்ச்சில் ஒரு பையன் அந்த டிஷர்ட்டை திருப்பி போட்டுக்கிட்டு வந்திருந்தான். உள்பக்கம் இருக்கிறது வெளியில், வெளிப்பக்கம் இருக்கிறது உள்ள. என்னடான்னு அவசரத்தில் வந்துட்டேன்னு. இது அழகாக தானே இருக்குன்ட்டான். எப்படியா? ஏன் அப்படிலாம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு தெளிவு இல்லை வாழ்க்கையில், அவ்வளோ குழப்பம் மனிதனுடைய மனதுக்குள்ளாக, மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளாக. நிறைய பேர் அப்படி தான் குழம்பி போயிருக்கு. இன்றைக்கி ஆராதனைக்கு போகலாமா வேணாமான்னு குழப்பத்தில் வந்தால் நிறைய உண்டுங்க. ஒரு தெளிவு இல்லை. ஞாயிற்றுக்கிழமையான கடவுளை தேட போகணும், இதுல ஒரு மாற்று கருத்தை இல்லைங்கிற ஒரு மனப்பக்குவம் வரல. போலாமா வேலாமா? மாணவர் ஒரு மாதிரியா இருக்கு. அஞ்சு நாளைக்கு மழை சொல்லியிருக்கிறான். எத்தனை நாள் மழை சொன்னா நமக்கு என்னங்க? என்ன சொல்றீங்க? ஞாயிற்றுக்கிழமையான நமக்கு ஒரு தெளிவு வேணுங்க. தேவ சமூகத்துக்கு எப்படியாவது போயிடணும். நம்ம நன்னிமங்கலத்துலேருந்து கித்தேரி அம்மான ஒரு அம்மா வந்துட்டு இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. இப்போது அவங்க எவ்வளோ முடியலன்னா கூட அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னம்மா சொன்னேன்? உடம்பு எவ்வளோ முடியலனாலும் உருண்டு பரண்டாச்சு இங்கே வந்து விழுந்துருன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதனால எனக்கு முடியல ஆனாலும் நான் வந்தேன், ஆண்டவர் சுகம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படித்தாங்க. நேற்று ராத்திரி நிறைய பேருடைய சரீரத்தில் பயங்கரமான பலவீனம், பிசாஸ் அப்படி சோர்வுக்குள்ளாக்கி உங்களை எந்திரிக்க முடியாத அளவுக்கு பண்ணதெல்லாம் நிஜம் உண்மை. ஆனால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்படி சமூகத்தில் நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவதில் அவர் கரிசனை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அதனால இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு நாம் நட போட்டிருக்கிறோம். அன்றைய கிருபை தான் நம்மளை என்ன பண்ண வச்சிருக்குதுங்க, அவருடைய சமூகத்தில் நம்மளை கொண்டு வந்து நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. சரி, ஆகவே இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் தெளிந்த புத்தி வேணும். புத்தி இருக்குது நிறைய பேருக்கு, ஆனால் அந்த புத்தி எப்படி இல்லை?
அந்த புத்தியில ஒரு தெளிவு இல்ல. அப்படியே குழம்பி போய் மந்தமா மத மதப்பா அப்படியே ஏருக்கு மாறா அது யோசிக்க ஆரம்பிக்கும். அப்படி அநேகர் உண்டு. அதைத்தான் இந்த வேத பகுதியிலே ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறத நாம் அங்க பாக்குறோம். ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். எத்தனை பேர் இந்த தெளிந்த புத்திக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? எனக்கு இல்லாத புத்தியா அப்படிங்கிற மம்மதையில வாழ்ற ஆட்கள் நிறைய உண்டு. என்ன பண்ணுங்க, இங்க ஜெபம் பண்ண வெக்கம் பார்த்தால் வீட்டுல போய் என்ன பண்ணுங்க, ஆமா ஆண்டவரே அதுதான் பொருள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நானும் ஜான்சி வம்புளுக்கு அப்படிதான் சொல்ல முடியும், ஏதாவது சமயத்தில் கேட்கும் எனக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களா அங்கே அப்படி. ஆ பண்றேனே, என்னத்துக்கு பண்றேன்னு, நல்ல புத்தியை தாங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன். என்ன புத்தி? நல்ல புத்தி. நானும் உங்களுக்கு ஆண்டவர் நல்ல புத்தியை தரணும்னு ரொம்ப அவசியம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறது நானும். இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன வேண்டியதாக இருக்கிறது? நல்ல புத்தி, தெளிந்த புத்தி. அவசியம் என்ன பண்ணுங்க, என்னமே ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தியை தாங்க அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. சரி, ஆகவே அந்த தெளிந்த புத்தி இல்லாதனால தான் அவங்க தன்னைத்தானே வருத்திக்கிறது, மற்றவங்களையும் போட்டு வறுத்து எடுக்கிறது. இந்த அவல நிலைமையெல்லாம் மாறணும்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ள என்ன வேணும்? தெளிந்த புத்தி வேணும் அப்படிங்கிறது தான் அந்த வேத வசனத்தில் வாசிக்கிறாகவே. தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும். அதனால் நீதி தேவ பக்தி இதெல்லாம் நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், தெளிந்த புத்தி வேணும், ரெண்டாவது நீதி வேணும். அதனால் அக்கிரமக்காரர்களாகவே இருக்கக்கூடாது இல்லையா. அந்த நியாய தீர்ப்பு நாள் ஆண்டு என்ன சொல்லுவாராம், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்றுருவாங்க, என் மூஞ்சியில் முடிக்காது ஓடிப்போ அப்படிங்கிறதான் அதோடைய அர்த்தம். எப்படி சொல்லணும், ஒரு வீட்டுக்கு போகிறீங்க உங்களை வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடணுமா, மூஞ்சியில் முழிக்காத ஓடிப்போ அப்படி சொல்லணுமா? எது நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க. வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவன் இந்த பூமியிலே அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களை பார்த்து சொல்றாரு, என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டாததற்கு முன்னமே உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிங்க அப்படிம்பாரு. இன்னொரு கூட்டத்தை பார்த்து என்ன சொல்லுவாராம், அக்கிரம செய்கக்காரரே தெளிந்த புத்தி இதுக்கு தான் வேணுங்கிறது. இன்னொரு கூட்டத்தை பார்த்து என்ன சொல்றாரு, அக்கிரம செய்கக்காரர் என்ன விட்டு அகன்று போங்க அப்படிங்கிறாரு. எந்த கூட்டத்தில் நிற்பீங்க? இங்க சொல்றப்ப அங்க நிற்போம், அங்க சொல்றப்ப அங்க நிற்போங்கிறீங்களா? சரி, ஆசை இருக்குது அரசால, அதுக்கு மேல நான் சொல்ல வேண்டாம். உங்க ஆசையின் பிரகாரமே கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வாராக. ஆமென். நம்மெல்லாம் அங்க நிக்கிற பாண்ட சொல்லணும், என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு ஆண்டு நம்மளை கூப்பிடத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆகவே இந்த உலகத்துல நாம நீதி உள்ளவர்களாக இருக்கணும், ரெண்டாவது முதல்ல அந்த தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், ஃபஸ்ட் ரெண்டாவது நீதி உள்ளவர்களாக இருக்கணும், மூணாவது தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். அதனால் நீங்கள் 153 நாலாம் அதிகாரம் 7 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதான் பவுல் சொல்வார், நீ தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. என்ன பண்ணணுமா? தேவ பக்தியாக வாழ்றது சும்மா இல்லைங்க, அதுக்கு நாம் என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும், பிரயாசப்படணும். அப்போ தான் நாம் என்ன பண்ண முடியும், பக்தியா வாழ முடியும். இன்னைக்கு உலகத்துல ஜனங்கள்லாம் எவ்வளவோ பக்தியா இருக்கிறாங்க தெரியுமா, தங்களுடைய சரீரத்தை அப்படிதான் வருத்திக்கிறாங்க. இப்ப பாத யாத்திரை போறது என்ன, தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்திக்கிறது என்ன, இல்ல பல ஆயிரம் படிகள் என்ன பண்றாங்க, ஏறி இறங்குறாங்க. அந்த ஜென் மதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த துறவியெல்லாம் ஒவ்வொரு நாளும் 10,000 படிகளை ஏறி இறங்கி அவங்க அந்த கடவுளை பூசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்கெல்லாம் தலையில் உள்ள முடியெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் கேட்டிங்கன்னா, தலையில் முடி இருக்கக்கூடாதான், ஆனால் பிளேடு போட்டு வலிக்க மாட்டாங்களாம், புடுங்கி எடுத்துருவாங்களாம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், பக்தி அவங்களுக்கு. ஆனால் நாம் எவ்வளோ சௌரியம்மா, ஃபேனு பார்த்து கைப்பிடி உள்ள சேர் பார்த்து, கைப்பிடி உள்ள சேரில் இந்த சேர் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு தெரியுது.
உங்களை தப்பா சொல்ல உட்காந்துக்கங்க, நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கங்க. உங்க சௌரியத்துக்கு அடுத்து இவ்வளவு சேர் வாங்கி போட்டிருக்கிறோம், உங்களுக்கு எது சௌரியப்படுதோ நீங்க உட்காந்து. எனக்கு தெரியல என்ன நீங்க சொல்லி போட, நானும் ஒவ்வொரு சேரா போட்டு நான் உட்காந்து பார்த்தேன், இந்த இதுல என்ன பிரச்சனை அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து. சரி, அவங்க சொல்றது மாதிரி இது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அசௌகரியமா இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு. சரி, கைப்பிடி உள்ள சேர்னா இப்படி முட்டு கொடுத்து தூங்கலாம், கைப்பிடி உள்ள சேர் இப்படி முட்டு கொடுக்கறது, பல பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட சேர் போகிறப்ப நான் சில ஏரியா சொல்லியிருக்கிறேன், இந்தந்த ஏரியா கைப்பிடி கைப்பிடி இல்லாததை போடுங்க, இந்தந்த ஏரியாவில் கைப்பிடி உள்ளதை போடுங்க, ஏன்னா இவங்க கவனிக்கிறவங்க இவங்க தூங்க மாட்டாங்க, இது கவனிக்காதாலும் கைப்பிடி இல்லாத சேர்னா கொஞ்சம் உஷாரா அலாட்டா இருப்பாங்க அப்படின்னு நான் கணிச்சு வச்சிருக்கிறேன். எனக்கு தெரியும்ல யார் தூங்குவா யார் கவனிப்பா அப்படின்னு. சரி, அதனால சொல்லி வச்சிருக்கிறேன் நான். நம்மளை பத்தி இருந்தாலும் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பான்னு தெரியலையே அப்படிங்கிறீங்களா? நீங்க எப்படியோ அப்படி நினைப்பேன், உள்ளத உள்ளதனும் இல்லத இல்லதனும். சரி, அதனால மிஞ்சி நினைக்கல நான், அதனால அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. சரி, அப்ப நாம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்க, தேவ பக்திக்கு எதுவாக நாம என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத நாம அங்க பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம இந்த தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும்னா, எபேசியர்கள் நிருபம் 4:29 வாசிக்க கேட்போம். எபேசியர் 4:29 திருவசனத்தை வாசிக்க கேட்போம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நல்லா கவனிங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்போ பக்தி விருத்தி வேணும்னா நாம் என்ன பண்ணணுமா, நல்ல வார்த்தைகளை என்ன பண்ணணும், கேட்கணும். என்ன வார்த்தைகளை கேட்கணுங்க? நல்ல வார்த்தைகளை கேட்கணும். நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடியதான வார்த்தைகளை என்ன பண்ணணும், பேசணும். ஆகவே அப்படியே இலக்காரமா இழிவா மட்டமா மோசமா அபசகுனமாகவே சில ஆள்லாம் என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளை பரீட்சைக்கு போறானா, ஆமா இது பரீட்சை எழுதி கிழிச்சிச்சு அப்படிம்பாங்க. பையனுக்கு எப்பங்க கல்யாணம், அவனுக்கு கல்யாணத்தை பண்றதா கல்யாணம், அதுக்கு அது மாதிரி தான் பண்ணணும். ஒரு பெத்த தாய் சொன்ன வார்த்தைங்க, கல்யாணம் எப்பன்னா அந்த அம்மா என்ன சொல்லுது, கர்மாதி தான் பண்ணணுங்குது. இப்படி பேசுற ஆட்கள்லாம் நிறைய உண்டுங்க. அதனால இப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க, சர்ச்சுக்கு போலியா, ஆமாம் சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பூசா வர ஆட்களுக்கு என்ன எப்படி இருக்கும், அப்படி விசுவாசம் அப்படியே இளமையில் ஓங்கி வளர்ற விருட்சத்தை போல வளருமா? அப்படியே வளர்ந்து வருகிற மாங்கண்ணுக்கு ஒன்றபடி யூரியா கொண்டு போய் வச்ச மாதிரி ஆயிரும், ஆசிட்ட ஊத்துனது மாதிரி செத்து போயிடும். இப்போ என்ன என்ன பண்ணணும், அப்போ விசுவாசத்தை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி மோசமாக பேசுகிற ஆளுகிட்ட சவகாசமே என்ன பண்ணாதீங்க, வச்சுக்காதீங்க, உங்களை காலி பண்ணி விட்டுருவாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், நல்லோரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே, அந்த பாட்டெல்லாம் நமக்கு தெரியும்ல. சரி, அதனால் நீங்கள் நல்லவங்களோடு இருங்க, நல்ல வார்த்தைகள் என்ன பண்ணுங்க, பேசுங்க, கேளுங்க. அப்போ நல்ல வார்த்தை பேசுகிறவர்களோடு பழகுங்க. அப்பொழுது உங்களுடைய விசுவாசம் அந்த தேவ பக்தி எல்லாமே என்ன பண்ணும், பெருகக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும். சரி, அதனால் நாம் இந்த 2வது மாதத்தில் பிரவேசித்து வந்திருக்கிற நாம் இந்த புதிய மாதத்திலே நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு நாம் முயற்சி பண்ணுவோம். முயற்சி திருவனையாக்கும். அப்போது எப்படி நாம் தேவ பக்தியாக நாம் வாழலாம், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எந்தெந்த வகையில நாம முயற்சி பண்ணலாம் நீங்க தான் முடிவு எடுக்கணும். ஆக மொத்தத்துல நாம் இந்த மாதத்துல தேவ பக்தியில நாம் என்ன பண்ணிருக்கணும், வளரணும். உங்க வேத வாசிப்பு வளரணும், உங்க ஜெப நேரம் வரணும் வளரணும், உங்க சாட்சியின் வாழ்க்கை வளரணும், உங்க வேத அறிவு வளரணும், இதெல்லாம் நீங்க காதிதான் தேவ பக்தி. சரி, ஆகவே நீங்க இதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் விரும்புகிறத எதிர்பார்க்கிறத நாம் அந்த வேத பகுதியில நாம வாசிக்கிறோம். இப்போ மீண்டும் அந்த 12வது வசனத்துக்கு வந்துட்டோம்னா, அந்த 12:13 இப்படி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் 12ல் நாம் அவபக்தியும் லவீச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய்
இந்த உலகத்துல ஜீவனம் பண்ணி இந்த உலகத்துல தான் நாம என்ன பண்ணணும் ஜீவனம் பண்ணணும். இந்த உலகம் நமக்கு ஏற்றதா இருக்கல, ஆனா நம்ம தேவன் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இந்த பூமியில தான் என்ன பண்ணணும் வாழணும். அதுக்குள்ள அவசரப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, யாரும் போறதுக்கு நினைக்க கூடாது, சரியா? அதனால போன வாரம் ஒருத்தவங்க சொன்னாங்க, என்கிட்ட என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, அவங்க சூசைட் அட்டன் பண்ணாங்க. அப்போ தான் சொன்னோம், நீ செத்து போனால் அடக்கம் பண்ணுறதுக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு. இது முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னாங்க. அதனால இப்போ நான் பொதுவாக சொல்கிறேன், அப்படி அவசரப்பட்டு முந்திக்கிட்டு உலகத்தை விட்டு போகிறவங்களுக்கு சபையின் சார்பாக என்ன பண்ண மாட்டோம், ஒரு செபம் கூட ஏறெடுக்கப்பட மாட்டாது. ஒன்றத்துக்கும் யார் என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. இன்னைக்கு கத்தோலிக்க மார்க்கத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சூசைட் பண்ணிக்கிறவங்கெல்லாம் பொதுவான கல்லறையில் கூட அடக்கம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்குன்னு தனி ஒரு இடம் இருக்கும். அவங்களுடைய அந்த டெட் பாடியை சர்ச்சுக்குள்ளே கொண்டு போக மாட்டாங்க, அதுக்கு அலோடு இல்லை. குடும்பமான வரைக்கும் ஃபாதர் வந்து ஜெபம் பண்ண மாட்டார். யாருக்கு? சூசைட் பண்ணிக்கிறவங்களுக்கு. ஆனால் பெந்தகோஸ்து சபையில் மட்டும் என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் பாஸ்டர் வந்து என்ன பண்ணணும், நிற்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, அதனால் நான் இது இதெல்லாம் இந்த சபையில் பேசுகிற விஷயம் இல்லை, பேசுகிறேன்னாக்க அப்படிப்பட்ட சில ஆட்கள் இங்கே என்ன பண்ணிடலாம், உட்காந்துருக்கலாம். அப்படி சூசைட் பண்ணிக்க நீங்கள் நரகத்துக்கு தான் போகணும். இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடு கஷ்டம்னு சொல்லி நீங்கள் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, நித்திய நித்திய காலமாய் அக்கினியும் கந்தகம் எரிகிற நரக கடையில் போய் நீங்கள் பாடுபடணும். அதுக்கு இந்த பூமியில் படுற பாடு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரம். இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவேன்னு சொல்லிட்டு வேதத்தில் வாசிக்க. அதனால் இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடு இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை, எல்லாருக்கும் பாடு இருக்குதுங்க. நீங்கள் நீங்கள் இப்படி மட்டும் நினச்சிங்க, என்னென்னு எனக்கு மட்டும்தான் பாடு அப்படிங்கிறீங்க. சில ஆள் ரொம்ப அழகா, அது சினிமா டயலாக் என்னமோ தெரில, நிறைய பேர் இப்படி சொல்கிறீங்க. என்ன சொல்ற என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் போராட்டம் வரலாங்க, ஆனால் போராட்டமே வாழ்க்கைனா நான் என்னங்க செய்ய அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது எந்த படத்தில் வருதுன்னு எனக்கு தெரில. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய சக்திக்கு திராணிக்கு மேலே சோதிக்கிறதுக்கு அவர் ஒருபோதும் இடம் கொடுக்கறது இல்லை. சோதனை வந்தால் அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கை கர்த்தர் நமக்கு உண்டாக்குகிறாரா? சோர்ந்து போகாதீங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் இம்மானு வேலர், தேவன் நம்மோடு, சகல நாட்களில் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னவர். உலகத்தில் யார் மறந்தாலும் யார் கைவிட்டாலும் நம்மை மறவாதவர், கைவிடாதவர், விட்டு விலகாதவர், நம் நினைவாகவே இருக்கிறவர், நம்மோடே இருக்கிறவர், நமக்குள்ளாகவே இருக்கிறவர், நமக்காக யாவையும் செய்ய வல்லவர். அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த கால வேளையில் நான் பேசுகிற வார்த்தைகள் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்கிறத ஜனங்க காணும்படி கர்த்தர் செய்வார். நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கி இருக்கிறனாலதான். அங்கிட்டு இங்கிட்டு ஓட வேண்டாம், பாதம் ஒன்றே போதும் வேண்டும். இந்த பாரியில் வேற எனக்கு மற்ற ஏதும் வேண்டாம்னு பக்தர்கள் பாடினது பாரி, அந்த தேவனை மட்டும் அண்டி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆதரித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்துகிறவராக இருப்பார். அல்லேலூயா. சரி, ஆகவே அந்த வேத பகுதியிலே நம்ம அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே நம்ம இதெல்லாம் நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த உலகத்தில் தான் என்ன பண்ணணும், நீங்கள் வாழணும். இந்த உலகம் தேவ பிள்ளைகளுக்கு பாத்திரமாக அன்னைக்கும் இல்லை இன்னைக்கும் இல்லை, ஆனால் அதில் தான் நாம் என்ன பண்ணணும், எதிர்நீச்சல் போடணும். உயிர் உள்ள மீன் என்னைக்குமே என்ன பண்ணும், தண்ணி எதிர்த்து வரும். செத்த மீன் தண்ணி போகிற போக்குக்கு போகும். நீங்கள் எப்படி போகிற ஆள், யாருக்கு எதிர்நீச்சல், தேவனுக்கும் பாஸ்டருக்குமா? பிசாசுக்கும் அவனுடைய போராட்டுக்கும் எதிர்த்து போராடணும். தேவனோடு எதிர்த்து போராடி நீங்கள் யாரும் என்ன பண்ண முடியாது,
ஜெயிக்க முடியாது. அப்ப பாஸ்டரோட அப்படிங்கறீங்களா? யோசிச்சு பார்த்துக்கங்க, நீ யாரோடு போராடுகிறீர்கள்? உங்களுடைய போராட்டம் யாரோடு? உலகத்தை வேதத்தை நம்ம என்ன வாசிக்கிறோம்? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. போராட்டம் இல்லாமலாம் இல்ல, ஒரு போராட்டம் ரெண்டு போராட்டம் எவ்வளவு வரிசையா வருது பாத்தீங்களா பட்டியலு. ஆனா நமக்கு நமக்கு உருவதும் இப்படி 1000 பேர் படையெடுத்து வந்தாலும் அது நம்மளை அணுகாது. நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். தாவீதுக்கு மட்டும்தான் அவர் தேவன் இல்லைங்க, அந்த தாவீதின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் இருந்தவராகவே இருக்கிறவராக இருக்கிறார். இருக்கிறேன் என்பவர் அனுப்புவதாய் போய் சொல்லுன்னு அனுப்புன சொன்ன அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராகத்தான் இருக்கிறார். அதனால நாம் கலங்க வேண்டியதில்லை. இந்த போராட்டத்தின் பாதையில கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை தாங்கி நடத்துகிறவராக இருக்கிறார். சரி, 13வது வசனத்துக்கு வந்துட்டோம்னாக்க அங்க என்ன சொல்லப்படுகிறீங்கன்னா, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்க என்ன போதிக்கிறதா? அவருடைய வருகை. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம்னா என்னதுங்க? ஆமா, அவர் அந்த நம்முடைய இயேசு தான் நம்முடைய ஆனந்த பாக்கியம். அவர் இருக்கிற பரலோகம் தான் நமக்கு ஆனந்த பாக்கியம். நம்முடைய எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் எதிர்பார்ப்பெல்லாம் என்னதான்? அதுதான். சரி, அதனால அதை நாம் நம்முடைய மனதில் வைக்க வேண்டியவர்களாக இருக்கணும். சரி, நீங்கள் 39வது சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன், 7வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு, நம்முடைய எதிர்பார்ப்பு என்னங்க? எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடணும், எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ள கடனெல்லாம் அடைச்சிடணும், எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ள ஒரு வீட்டை கட்டிடணும், எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ளற ஒரு கார் ஒண்ணு செகண்ட்ஸ்ல நாள் என்ன பண்ணிடணும், வாங்கிடணும். இப்படி நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? நின்று கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தேவைங்கிறத நம்முடைய பரமபிதாவுக்கு தெரியுங்கிறது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். உங்கள் பிள்ளைக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து அப்பத்தை கேட்டால் நீங்கள் என்ன பண்ண போகிறதில்லை? கல்லை கொடுக்க போகிறதில்ல. மீன் கேட்டால் பாம்பை பிடிச்சி கொடுக்க போகிறதில்ல. முட்டையை கேட்டால் தேலை பிடிச்சி கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல ஆண்டவர். அதனால் நமக்கு தேவை இன்னதுங்கிறத நம்முடைய தெய்வம் நம்முடைய பரமபிதா அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, அதனால் நம்முடைய எதிர்பார்ப்பு என்னங்க? ஆமாம், அவர் தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் அந்த வசனத்தில் முடியுது பார்த்தீங்களா, எடுத்துக்கூட வாசிக்கலை, 39வது சங்கீதம் 7வது வசனம், இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு பதில சொல்கிறாரு, நீரே என் நம்பிக்கை. ஆமே. அப்போது நான் அவருடைய எதிர்பார்ப்பு யார் தான்? ஆண்டவர் தான், தேவன் தான். அதை காட்டில் ஒரு தேவன் நமக்கு வேற ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நாம் புரிந்தவர்களாக, அந்த ஆண்டவரை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். பிலிப்பியர் 3:20 வசனத்தில் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறதுங்களா? ஆமாம். இப்போ நீங்கள் உங்களை வந்து கேட்குற எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஷீலா சிஸ்டர் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? உங்கள் குடியிருப்பு எங்கே சிஸ்டர்? வெள்ளனூரில். ராஜலட்சுமி வீடு எங்கே இருக்குது? திருமணமேட்டில். இப்படி ஒவ்வொருத்தரும் நம்முடைய குடியிருப்பு சொல்கிறோம்ல. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது கேட்டீங்கன்னா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? ஆமாம். இப்போ நிறைய பேர்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், வெளியூருக்கு போனாங்கன்னா சாயந்தரம் ஆனாவே ஒரு பரபரப்பு வந்துடும். என்ன பரபரப்புன்னு கேட்டிங்கன்னா, நைட்டுக்குள்ளே 12 மணி ஆனாலும் என்ன பண்ணிடணும், நம்ம வீட்டுக்கு போயிடணும். நம்ம வீட்டை காட்டிலும் 1000 தான் வசதிகள் சௌரியங்கள் அந்த அடுத்த இடத்துல இருந்தால் கூட என்ன பண்ணாது,
தூக்கம் வராது. நேத்து ஜோஷுவாவும் ஸ்வீட்டியும் பேசிட்டு இருந்தாங்க. ஜோஷுவா கட்டில ஸ்வீட்டி படுத்து தூங்கிருச்சான். ஜோஷுவாவுக்கு தூக்கமே வரலையா. ஒரே வீட்டுக்குள்ளற கட்டில் மாறினே என்ன பண்ணலையா, தூக்கம் வரலையா. அது மாதிரி நம்முடைய குடியிருப்பு அங்க இருக்கிறதுனால இந்த உலகத்தில் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, தூக்கம் வரக்கூடாதுங்க. ஆவிக்குரிய தூக்கம். அதனால ராத்திரி போய் கொட்ட கொட்ட முடிச்சுட்டு இருக்காரு. அப்படி உட்காந்துருக்க சொல்லல உங்களே. ஆமாம், நல்லா தூங்குங்க. இப்போ இல்லை, ஒன்று அவசரப்பட்டு ஆ சரிங்க பாஸ்டர், அதைத்தாங்க பாஸ்டர் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சில ஆள் சிலுப்புது பாருங்க. இங்கே சிலுப்புனாக்கா அப்புறம் அப்படித்தான், வேற மாதிரி தான். சரி, அதனால் வீட்டில் போய் தூங்குங்க. இங்கே யார் என்ன பண்ணக்கூடாது, தூங்கிடக்கூடாது. சரி, நம்முடைய குடியிருப்பு அங்கே இருக்கிறதுனால இது பூமிக்குரிய வாழ்நாட்களில் நம்ம எவ்வளோ நாள் கத்த நம்மளை பூமியில் வச்சுருந்தாலும் நம்ம அந்த ஆவிக்குரிய தூக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. ஆமாம், அந்த அந்த தூக்கம் என்ன பண்ணக்கூடாது, ஆமாம், நம்ம இடத்துக்கு போயிடணும். தச்சலே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வழக்கமாக உட்கார்ற இடத்துல தான் உட்காரோம். ஒரு நாள் ஒரு புது விசுவாசி வந்து நீங்கள் லேட்டாக வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்து என்ன பண்ணுறோம், மெல்ல நவுத்திடுறீங்க. நவரு நவர், இது என் இடம் நவர். புதுசாக வந்த ஒரு அம்மா சொல்லிச்சுங்க, நான் வந்தேங்க உங்கள் சபைக்கு. ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, வளர்த்தியாக சோப்பாக இருந்துச்சுங்க. இன்னும் நோந்து உட்கார், இது என் இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து எனக்கு வரவே பிடிக்கலங்க அப்படின்னாங்க. சரி, அப்போ நம்ம நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சர்ச்சில் உட்கார்றதுக்கு கூட நமக்குன்னு என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு இடம் அங்கே உட்கார்ந்தா தான் என்ன பண்ண மாதிரி இருக்குது, ஆராதனைக்கு வந்த மாதிரி இருக்கு. அப்போ தான் ஒரு திருப்தியாக இருக்குது. வீட்டில் சாப்பிட்றதுக்கு கூட நமக்குன்னு ஒரு இடம் இருக்கும் தெரியுமா, எல்லா இடத்துலையும் உட்காரணும். நீங்கள் எப்படி நானாக அப்படித்தாங்க, எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது. குடும்பமான வரைக்கும் என்ன பண்ணுவேன், அங்கே தான் உட்காரும். அப்போ தான் சாப்பிட்டது மாதிரி ஒரு நிறைவு, அப்போ தான் அந்த ஃபீலே கிடைக்குது. அப்போ நாங்கள் விரட்டினதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க பாஸ்டர், அப்படி நீங்கள் நினைக்கிறதும் எனக்கு புரியுது. நான் என்ன சொல்ல வரேங்கிறத கவனிங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய இரட்சகராகிய ஏமா இயேசு கிறிஸ்து வருவதற்காக நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வரேன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், பார்த்துக்கிட்டே இருப்போம்ல. ஒரு ஒரு அவங்க காரில் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோன்னு வச்சுங்களேன், ஒரு ஹார்ன் சத்தம் கேட்டுச்சுன்னு வச்சுங்களேன், எட்டி பார்ப்போம். அது என்ன பண்ணும், அது வேறு காராக இருக்கும். ஒரு லைட் வெளிச்சம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓ வந்துட்டாருன்னு ஓடுவோம். அது என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், வண்டி நேராக போயிட்டுருக்கோம், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்ல. அது மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வர்றேன்னு நம்முடைய ஆத்மீக மனவாளன் சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்போ வருவார்னு வழி மேலே வெளி வைத்து காத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆகவே இதைத்தான் அந்த பிலிப்பியர் 3:20 நாம் அங்கே வாசிக்கிறோம். அதை தான் 1 தசலோனிக்கேயர் புஸ்தகம் 1:10 கூட நம்ம வாசிக்க முடியும். எடுத்து வாசிங்க, 1 தசலோனிக்கேயர் நிருபம் 1:1, அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும். அவர் யாருங்க ரொம்ப அழகாக வர்ணிக்கப்படுறாரு பாருங்க, அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினையின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாக இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இந்த சபை ஜனங்களுடைய எதிர்பார்ப்பை மற்றவங்க சொல்கிறாங்க. தெசலோனிக்கேயர் பட்டணத்தில் இருந்த சபையை பற்றி மற்ற ஜனங்க பவுல்ட சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு, இயேசு கிறிஸ்துவுடைய வருகை இந்த ஜனங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாம், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் அந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். நாம் எதிர்பார்க்குறோம் ஆண்டவர் சீக்கிரம் வரணும்னு. உங்கள் ஜெபங்கள் ஆண்டவரே சீக்கிரம் வந்துருங்கன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிற ஆள் எத்தனை பேர், ஆ அதுக்கு 2-3 பேர் கை தூக்குறீங்களே, வெரி குட். இப்போ மீதி பேர் வந்துடாதீங்க ஆண்டவரே, ஒன்றும் அவசரம் இல்லை. இல்லை ஜான்சி சொன்னப்போ பவுலோஸ் ஏம்மா அப்படி பயமுறுத்து, இருமா பைபிள் படிச்சுட்டு வரேன்னு வாங்க பாருங்க. அது மாதிரி இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் என்னன்னு தான்,
வர்றப்ப வரட்டும், சில ஆள் வர வேணாம் வான்னு சொல்றது இல்ல, வர வேணாம்னு சொல்ற. நம்ம ஏன் சும்மா கிடக்குறோற, சும்மா சும்மா கடந்த சங்க ஊதி கிடத்தானா ஆண்டின மாதிரி வாங்க ஆண்டவர்னு கூப்பிடுவானே. அவர் வர்றப்ப வரட்டுமே, அதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், இதை உருண்டு பிறண்டு சரியாயிக்கலாம், போயிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய மக்களுடைய நிலை இதுதான். ஆனா ஆசை என்ன, எல்லாரும் போகணும், போமா போமா போகணும். இப்ப என்ன பண்ணணும், அந்த வருகை எதிர்பார்க்கிறவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அதற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வான். அந்த எதிர்பார்ப்பு இல்லாதவன் நோவா காலத்து ஜனங்க மாதிரி வாழ்வான். புசிக்கவும் குடிக்கவும் பெண் கொள்ளவும் பெண் எடுக்கவும், புசிக்கிறது பெண் கொடுக்கறது பெண் எடுக்கிறது எல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல, எல்லாம் செய்யணும். ஆனா என்ன பண்ணணும், அவருடைய வருகையை நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணுமா, எதிர்நோக்கி எதிர்பார்த்து அதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டவர்களாக நாம் வாழணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்படி அந்த தேவ கிருபை பிரசன்னமாகி நமக்கு போதிக்கிறது. 11 வசனத்தில் வாசித்தோம் இல்லையா, தேவ கிருபையானது பிரசன்னமாகி 13 வசனம் கடைசியில் நமக்கு போதிக்கிறது. என்னத்தை போதிக்கிறது, அந்த தேவ கிருபை. நான் மறுபடியும் அப்படி ஞாபகப்படுத்தி முடிக்கிறேன், அவ பக்தியையும் லௌகிய இச்சைகளையும் வெறுத்துரு. என்னங்க போதிக்குது தேவ கிருபை, அவ பக்தியையும் லௌகிய இச்சைகளையும் வெறுத்துரு. ஆசை இருக்குதா வெறுக்கிறதுக்கு, நிஜமா இன்னைக்கு நிறைய பேருக்கு வேற ஆண்டவரே இந்த கெட்ட பழக்கம் என்ன விட்டு போயிடணும் வந்துடணும் அப்படின்னு ஜெபம்லாம் பண்ணுவாங்க. ஆனா அந்த கெட்ட பழக்கம் நம்ம விட்டு போறதுக்கான அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தவே மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒரு ஐயா ரட்சிக்கப்பட்ட ஞானசான இடத்துல ஒரு கெட்ட பழக்கம் என்ன விட்டு போகணும் ஜெபம் பண்ணுங்க, என்ன கெட்ட பழக்கம் அப்படின்னு சுருட்டு குடிப்பேன்னாரு. தலைவாணி அவரை தூக்கி காமிச்சார், அப்படி நல்ல ஒரு கட்டு சுருட்டு வச்சிருக்கிறார், கட்டை சுருட்டு கட்டு சுருட்டு. நான் சரி தாத்தா ஜெபம் பண்ணிடலாம், இதை எடுத்து விட்டுறிஞ்சிட்டுமானு, ஐயோ அதங்க வைப்பா, நீ ஜெபத்தை பண்ணிட்டு போப்பா, ஜெபத்தை மட்டும் பண்ணிட்டு போப்பா அப்படின்ட்டார். அப்ப ஜெபந்தான், அதை விடுறதுக்கு அவருக்கு என்ன கிடையாது. ஆமா, வைத்தேக்கி உள்ளுக்குள்ள பாட்டில் செருவிக்கிறான், குடிப்பழக்கம் என்ன விட்டு போகணும்னு ஜெபம் பண்ணுங்கிறான். திருந்துவானா வரலாம் சொல்லுங்க. ஆண்டவர் ஒருத்தன் வலுக்கட்டாயமே எதுவுமே என்ன பண்ண மாட்டாரு, நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, பாவத்தை விட்டுறணும்னு விரும்புறியா, விரும்புறேன் ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா உங்களை விடுவிப்பார். நல்ல கால வேளையில தேவசபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். எப்படிப்பட்ட பாவத்தை இருந்தாலும் அதுலேருந்து விடுதலை ஆகுறதற்கு ஆசைப்படுங்க. என்னால் முடியல ஆண்டவரே, உங்க உதவியை நாடுறேன், எனக்கு இறக்க செய்யுங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை விடுதலையாக்குங்க அப்படின்னு கேளுங்க. ஒரு பெரிய விடுதலையை கத்தர் கொடுத்து அனுப்புவாருங்க. நிறைந்த தேவ பிரசன்னத்தில் சொல்லி கொண்டிருக்கிற கர்த்தர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாய் சபையில உலாவி கொண்டிருக்கிறார். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாறுதலை சேத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தருகிறத நீங்க அனுபவிக்க முடியும். ஆகவே நீங்க விரும்பணும், விட்டுறேன் ஆண்டவரே இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், விரும்பணும். பாவம் செய்ய முடியாத சூழல் உள்ள இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாம, பாபியுடைய வழி நில்லாம, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராம இரு அப்படிங்கிறார். நீ போய் அங்க நின்றுக்கிட்டு என்ன பாதுகாத்துக் கொள்ளுமாண்டவரே, அவன் மாதிரி நானும் தண்ணி அடிக்க கூடாது, அவன் மாதிரி நானும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண உன் ஜெபத்தை கத்தர் கேட்க மாட்டார். அப்ப என்ன பண்ணணும், நாம செய்ய வேண்டியது நாம தான் செய்யணும், நம்மளால் முடிஞ்சதை நாம தான் செய்யணும், நம்மளால முடியாததை நமக்காக நம்முடைய தேவன் செய்வார். சரி, அதனால இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த புரிந்து கொண்டு அந்த வசனத்தை சொல்லப்பட்ட வண்ணமாக அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் என்ன பண்ணுங்க, வெறுங்க. மோசே இந்த உலகத்துல இருக்க அந்த அனுத்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்தானா, பார்வோனுடைய குமாரத்தின் சொல்லப்படுகிறத வெறுத்தானா. அப்படி சில விஷயத்தை நாம தான் என்ன பண்ணணும். ஆமா, அப்படியே நம்ம வந்து மீனுக்கு தலையும் பாம்புக்கும் வாழ்மாவே வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா ஆண்டோட வருகை நாள் இங்க பத்திரமா இருக்க வேண்டியதுதான். நீங்க மாறணும்னு சொல்லி அவசியம் இல்லை, நீங்க மாறலங்கிறதுக்காக வேண்டிய அவர் வருகையை என்ன பண்ண மாட்டார், அப்புறம் தள்ளி எல்லாம் போட மாட்டார். போதுமான அவகாசத்தை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நாம் சத்தியத்தை அறியாதவர்கள் அல்ல,
தேவன் நம்மை அவருடைய சரீரமான சபையில் அங்கமாய் சேர்த்து வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறார். நம்ம மனம் மாறுவதற்கு ஆசைப்படாமல் இருந்தோம்னு சொன்னாக்க நம்ம இரத்த பலி நம்ம தலை மேலதான் கேட்கப்படும். எத்தனை பேருக்கு புரியுதோ உணர்றதோன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா நலமா இருக்கும்னு நான் விரும்புறேன். சரி, ஆகவே இந்த வேத பகுதியில் சொன்ன வண்ணமாக லௌகீக அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்துருங்க. மூணாவது விஷயம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. நாலாவது விஷயம், நீதி உள்ளவர்களாக இருங்க. அஞ்சாவது விஷயம், தேவ பக்தி உள்ளவர்களாக இருங்க. ஆறாவது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க, நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி. முழுசாக உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலனா கூட, இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி அது போதிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, வருகைக்கு நாம் ஆயத்தப்படணும். எதிர்பார்க்கறதுனா அதுதான், ஆயத்தப்படணும். அவர் வர்றப்போ அவர் இருக்கிற மாதிரியே போய் என்ன பண்ணிட முடியாது, நாம் சந்திச்சிட முடியாது இல்லையா. அன்னைக்கு நிறைய வீட்டுக்கெல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், சொல்கிறாங்கல்ல ஃபோன் பண்ணிட்டு வாங்க அப்படிம்பாங்க. ஏன், அப்போ தான் அவங்க ஆயத்தமாக இருக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே ஏதாவது, ஏன்னா இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன படம் என்னப்பா, வாரிசு துணிவா, ஆ ஓகே, அது ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ வரேன்னு சொல்லிட்டு போனால் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் அதெல்லாம் நிப்பாட்டிட்டு என்ன பண்ணி, பிளஸிங் டிவி ஓடிக்கிட்டு இருக்கும், ஏஞ்சல் டிவி ஓடிக்கிட்டு இருக்கும், பிளஸிங் ஹெவன் டிவி ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லை. அப்படி வரேன்னு சொல்லிட்டு போனால் கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், சில்க் சுமிதா மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கலாம். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றதுக்கு நமக்கு என்ன இல்லை, நமக்கு ஆயத்தம் இல்லை. எப்ப வேணாலும் வாங்கன்னு சொல்றாள் எத்தனை பேர், கைகளை போட்டுங்க. நன்றி. தேவனுடைய வருகை எப்ப வேணாலும் இருக்குங்க. அவர் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு வரமாட்டார், உங்கள் செல்லில் கால் பண்ணிட்டு வரமாட்டார். இல்லை யானை வரும் முன்னே மணி ஓசை வரும், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டோடலாம் வரமாட்டார். அந்த காலத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் வர்றப்ப எவ்வளோ தருமோ அம்மக்கெல்லாம் நடக்கும், நான் பார்த்துருக்கேன். ரெண்டு நாளாக கத்துவான், வர்றார் வர்றார் வர்றாருமான். அது முதல் நாள் சொன்னா அடுத்த நாள் சாயந்தரம் தான் வருவார் கலைஞர், நான் பார்த்துருக்குறேன். ஜெயலலிதா அம்மாவும் சளைச்சவங்க கிடையாது. அந்த மாதிரி ஏசுநாத சொல்லிட்டுலாம் வர மாட்டாருங்க, வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு, வருவார். நம்ம ஆளுங்கள்ட்ட ஏதாவது சொன்னோம் வரேன்னு சொன்னேன், எப்போ வருவீங்க, காரில் வருவீங்களா, வண்டியில் வருவீங்களா, இந்த பக்கத்திலிருந்து வருவீங்களா, அந்த பக்கத்திலிருந்து வருவீங்களா, எப்படி, எத்தனை பேரோடு வருவீங்க. அவர் வருவாராம், எப்போ எத்தனை பேரோடு சொல்லியிருக்கிறாரு, 1000 10000 தூதர்களோடு வருவாராம். எப்போ வருவார் தெரியாது, எப்படி வருவார் ஒன்றும் தெரியாது. திருடன் வர்றது போல் வருவான்னு சொல்லியிருக்காரு, வேண்டாம். திருடன் எப்படி வருவான் சொல்லிட்டு வருவானா, நகநட்டெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்கங்க, இல்லாட்டி பீரோல் இருக்கிறத எடுத்து வெளியில் வைங்க, இல்லாட்டி பீரோ சாவியை பீரோ வழியே வைங்க, ஒரு வேலை போட்டினாலும் பீரோ மேலேயே வைங்க, நான் இன்னைக்கு வரேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா எங்கேயாச்சும், எப்போ தான் வருவான் திருட, வேண்டா வர போகிறான் அப்படின்னு நம்ம என்றைக்கு அசால்ட்டாக இருக்கணும் அன்றைக்கி தான் என்ன பண்ணுவான், வருவான். அது போல் ஆண்டவருடைய வருகை கூட இரவில் திருடன் வருகிறது போல் என்ன பண்ணுமா இருக்கும் சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அதனால் அவர் வர்றேன்னு சொன்னவர் என்ன பண்ணுவாருங்க, வருவார். எப்போ வேணாலும் என்ன பண்ணுவார், வருவார். எப்போ வந்தாலும் அப்படி வருகையில் நம்ம போகிறதுக்கு என்ன பண்ணணும், அதை தான் இந்த 10 கன்னிகைகள் ஓமையில் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கும் தெரியும் மணவாளன் வரப்போகிறார். அதில் ஒரு 5 பேர் எப்படிங்க, அரக்கிணறு தாண்டற ஆள், கொஞ்சோண்டு எண்ணெயும் ஒரு தீவெட்டியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, தீவெட்டி இருக்கிற எண்ணெய்க்கு என்ன பண்ணும்,
அந்த பந்தம் எரியும். மணவாளன் வர்றதுக்கு தாமதமாகுது, உங்க விளக்குகள்லாம் என்ன பண்ணி வச்சுங்களாம், அணைஞ்சு போச்சு. ஆனா இன்னும் அஞ்சு பேர் என்ன பண்ணாங்களாம், தங்களோட கூட கையோட என்ன பண்ணிட்டு வந்தாங்களாம், எண்ணெய் எடுத்துட்டு வந்தாங்களாம். இவங்க அவங்ககிட்ட போய் கேட்கறாங்க, எனக்கு என்ன பத்தல, கொஞ்சம் என்ன கொடுன்னு. இவங்க சொல்லிட்டாங்க, விவரமான ஆள் இல்ல, என்ன பண்ணிட்டாங்க, உனக்கும் பத்தாம எனக்கும் பத்தாம எதுக்கு இந்த பிரச்சனை, நீ போய் கடையில போய் வாங்கிட்டு வா என்ன அப்படின்னாங்க. இவங்க ஓட்டமா இந்த வந்துடுறேன்னு ஓட்டமா ஓடினாங்க. அப்பதான் எப்படா போவாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தது மாதிரி அந்த நேரத்துல வந்துட்டாரு மணவாளன். ஆயத்தமா இருந்தவங்க மணவாளன் கொண்டு போயிட்டாங்க. அப்பதான் என்ன வாங்க போறேன்னு போனவங்க கைவிடப்பட்டாங்க. ஆண்டர் வந்தா நாம எந்த லிஸ்ட்ல இருப்போம், ஆயத்தமா இருந்தா அஞ்சலையா, அசால்ட்டா இருந்தா அஞ்சலையா, ஆயத்தம்மா அசால்ட்டா, ஆயத்தம்மா வா. நல்லா அழகாத்தான் பதிலாம் சொல்றீங்க, ஆனா வாழ்க்கையில மட்டும் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, அதை காட்ட மாட்டேங்கிறீங்க. சரி, அதனால வெறும் வார்த்தை, நம்ம வார்த்தை, நம்ம வார்த்தை நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போவாதுங்க. நம்முடைய வாழ்க்கை சரியா இருக்கும். நம்முடைய வார்த்தையை நம்பி நம்மளை கூட்டு போறதுக்கு அவர் ஒன்றும் ஏமாளி இல்லை, கோமாளி இல்லை, அவர் விவரமான ஆள். அப்போ நம்முடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றா இருக்கணும். அப்பதான் அவருடைய வருகையில நம்ம என்ன பண்ண முடியும், பரலோகத்துல பரவ போகிறதுக்கு நம்ம கத்துறப்பதான் நம்மளை எடுத்துட்டு போவார். அதனால நம்முடைய எதிர்பார்ப்பு என்னதான், நம்முடைய எதிர்பார்ப்பு என்னதாங்க, எதுக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க, வயிற்று வழி சரியா போகணும், தலைவலி சரியா போகணுங்கிறதுக்காகவா? ஏசுநாத எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் மனுஷனா? ஆமா, இந்த பாவ உலகத்தை ரட்சித்து நரகத்துக்கு போயிடாம இந்த ஒட்டுமொத்த ஜனத்தையும் பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காகத்தான் இயேசு உலக ரட்சகராக சிலுவையில மரித்தார். அல்லேலூயா. அதனால பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லித்தான் பிரசங்கம் பண்ண சொன்னார். அதனால அவர் எதுக்கு தான் அந்த உலகத்துல வந்தாரு, ரட்சிக்கிறதுக்கு தான் வந்தாரு, நம்மள பரலோகத்துக்கு தகுதிப்படுத்துறதுக்கு தான் வந்தாரு. ஆகவே அதை உணர்ந்தவர்களாக இந்த நல்ல காலை வேளையிலே நம்முடைய எதிர்பார்ப்பு பூரா எதுவா தான் இருக்கணும், ஆண்டோடைய வருகை தான். சரி, அவருடைய வருகை எப்ப இருக்கும், எப்ப வேணாலும். வால் நட்சத்திரம் தோன்றிருச்சு நீ வேற சொன்னாங்களே ஆராதனை இல்ல, நாளைக்கு வந்துருவாரா, வரமாட்டாருன்னு நான் சொல்றதுக்கு இல்ல, வரலாம். ஒருவேளை இப்ப பேசிட்டு இருக்கு இந்த நேரத்துல கூட என்ன பண்ணலாம், வரலாம். யாருக்கு தெரியும், ஒருவேளை இன்னும் பத்து வருஷம் கழிச்சு கூட என்ன பண்ணலாம், வரலாம். அத ஏங்க இப்ப வந்தீங்க, ஏங்க வரல அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்களும் நானும் ஆள் கிடையாது. அவர் எப்ப வேணாலும் வருவார். அவர் சர்வ லோகத்துக்கும் அதிகாரியா இருக்கிறார். அவரை மறிச்சு ஏன் இப்படி செய்யறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. சில சபையெல்லாம் அந்த முடிக்கிற நேரத்துக்கு மேல ஒரு பத்து நிமிஷம் போயிடுச்சுன்னா முடிஞ்சன்னே கமிட்டியார் இருப்பாங்களாம், முன்னாடி வந்து பாச மறைச்சு ஏன் இன்னைக்கு கால் மணி நேரம் லேட்டாக முடிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்களாம். அந்த மாதிரி ஆண்டவர் யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, கேள்வி கேட்க முடியாதுங்க. ஓ இப்படிலாம் இருக்கு, நம்மள ஒரு கமிட்டி வச்சு நம்ம பாஸ்டர் கேட்கலாமே நினைக்க கூடாது. சில ஆளுங்களுக்கு அப்படி என்னமெல்லாம் இருக்கு, குறுக்கு புத்தி படைச்ச ஆளுலாம் இருக்கத்தான் செய்யும். சரி, அதனால தேவனுடைய சமூகத்தில் நம்ம நேர காலம்லாம் பார்க்கக்கூடாதுங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ தேவ சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிறோமோ அவ்வளவு நமக்கு ஆசீர்வாதம் தான். அந்த ஆசையோடு, அந்த ஏக்கத்தோடு, அந்த எதிர்பார்ப்போடு ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் தேவன் பேசுகிற வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்டு நவமான இருதயத்தில் பத்திரப்படுத்தி அதை சிந்தித்து அதை நம்முடைய வாழ்க்கையின் செயலாய் மாற்றுகிற பொழுது கண்டிப்பாக அவருடைய வருகையில் நாம் கைவிடப்பட்டவர்களாய் காணப்பட மாட்டோம் என்பதை மனதில் கொண்டவர்களாக ரொம்ப அழகா பவுல் வந்து அங்க தீத்துக்கு சொல்றப்ப சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. ஆகவே இந்த வசனங்களை திரும்ப திரும்ப வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் நிறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி
நமக்கு போதிக்கிறது. அதனால நம்முடைய எதிர்பார்ப்பு இப்படியேதான் இருக்கணும்னு சொல்லிட்டு தேவ கிருபை போதிக்கிறதா. நம்ம ஆண்டவர் கிருபை நிறைந்த ஆண்டவர் இல்ல, அந்த கிருபை நமக்கு என்ன போதிக்கிறதுங்கிறதா நம்ம இவ்வளவு நேரம் என்ன பண்ணிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். சரி, அதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியதும் இருக்கிறது, செய்யக்கூடாததையும் அங்க சொல்லியிருக்கிறார். விட வேண்டியதும் இருக்குது, பிடித்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் இருக்கிறதுங்கிறத பாக்குறோம். அதனால எதுவும் விட வேண்டியதுதான் என்ன பண்ணிருக்கேன், இன்னைக்கு விட்டுருங்க. நாளைக்கு விடலாம் நினைக்க கூடாது, விட வேண்டியது என்ன பண்ணணும், இன்னைக்கு இங்கேயே இப்பவே ஒன்று செய், ஒன்று செய், நன்று செய், இன்றே செய். அதனால இன்னைக்கு எதெல்லாம் விடணுமோ, உங்கள்கிட்ட என்னென்னலாம் கெட்ட பழக்கம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன், யோசிங்க. உங்களுக்குள்ள என்ன கெட்ட பழக்கம், கெட்ட பழக்கம்மா எனக்குள்ளறையா அப்படிங்க கூடாது. நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொன்னோம்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அதனால யோசிங்க, உங்களுக்கு என்ன கெட்ட பழக்கம் இருக்கிறது, விட வேண்டியது என்ன அப்படிங்கிறத நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க. சிந்தனை பண்ணி அவபக்தி, லௌகிக இச்சை, இது போன்ற இது மட்டும் தான் இல்லை, இது ரெண்டு தான் இல்லை, இன்னும் வேற நான் சொல்லாத நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். அதெல்லாம் இப்போ நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்ச ஆண்டவரே, இதெல்லாம் நான் வெறுக்கிறேன், இதெல்லாம் விட்டுறேன்னா ஆசைப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்க, இனி நான் அதை என்ன பண்ண மாட்டேன், விரும்ப மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லி உங்களை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. நம்ம எப்படிப்பட்டவளா இருக்கணும் அதை நாம சிந்தனை பண்ணி பாருங்க. நம்ம நமக்கு வந்து தெளிந்த புத்தி இருக்கிறதா யோசித்து பாருங்க. நீதி செய்கிறவனாய், நீதி செய்கிறவளாய் வாழணும், அக்கிரமமா அநியாயமானமா வாழக்கூடாது. மனசாட்சிக்கு விஷம் வச்சு கொண்டுட்டு வாழ்றவன் நிறைய பேர் உண்டுங்க உலகத்துல, ஆண்களும் உண்டு பெண்களும் உண்டு. அப்படிப்பட்டவர்களாய் நாம் வாழாதபடிக்கு நம்மை நேசிக்கிற தேவன் இருக்கிறார், நம்மை உணர்த்துகிற ஆவியானவர் இருக்கிறார். அதனால அதெல்லாம் மனசுல கொண்டு நீங்க வந்து நீதி உள்ளவர்களாக வாழ்றதுக்கு முற்படுங்க. தேவ பக்தி ரொம்ப அவசியம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியோ இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதானால் எல்லாவற்றிலும் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்குதுன்னு வாசிக்கிறோம். அதனால நமக்கு இருக்கிற பக்தி என்ன பண்ணாது, போதாது, இன்னும் நிறைய நமக்கு என்ன வேணும், அந்த தேவ பக்தி வேணும். ஆகவே தேவ பக்தி இருக்கிறவங்க இந்த உலகத்துக்கு அடுத்த காரியத்துக்கு நாம் என்ன பண்ண மாட்டோம், முக்கியத்துவம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தேவனுக்குரிய நேரம், சபையில் ஒழுங்கு செய்யப்படுகிற விசேஷித்த கூட்டங்கள் தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய, அது தேவ பக்தி உள்ளவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. மீதி ஆளு சாக்கு போக்கு பார்க்கும் இல்ல. நம்ம மூணு நாள் கூட்டம் நடத்தணும், கிட்டத்தட்ட 70,000 ரூபாய்க்கு மேல செலவாயிருக்கு. எவ்வளவுங்க, 70,000 ஆயிருக்கு. எதுக்காக இவ்வளவு செலவு பண்றோம், எப்படியாவது நாம என்ன பண்ணணும், தேவ பக்தி உள்ளவர்களாய் மாறணும், இன்னும் நீதிமான்களாய் மாறணும் இல்ல, இன்னும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக மாறணும். நம்ம வந்து அவபக்தி லௌகிக இச்சைகள்லாம் என்ன பண்ணணும், வெறுக்கணும். பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காம தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கணும். இதெல்லாம் கத்துக்கிறதுக்காக தான் என்ன பண்றோம், இவ்வளவு பிரயாசப்படுறோம். சரி, அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. புரிந்து கொண்டு நீங்க வந்து தேவனுடைய அந்த வருகைய நீங்க எதிர்பார்க்கிறவர்களா இருக்கணும். எப்ப வருவாரு, வர்றப்ப வந்துட்டு போயிடுவார்ட்டு போட்டுன்னு இல்லைங்க, வந்தா நம்மள என்ன பண்ணணும், கூட்டிட்டு போகணும். இன்னைக்கு ஃபாரின்ல மாப்பிள்ள வேலை பார்த்தா அவனுக்கு பொண்ணு பார்க்குறப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க பிள்ளைகள் என்ன தெரியுமா சொல்றாங்க, கூட்டிட்டு போயிடுவாரா, விட்டுட்டு போற மாதிரி இருந்தா என்ன பண்ண வேண்டாம், இந்த அலைன்ஸை வேண்டாம் அப்படின்றாங்க. அப்போ மாப்பிள்ள வந்தா என்ன பண்ணணும், பொண்ணு என்ன பண்ணிடணும், ஃபாரின் கூட்டு போயிடணும். அதனால அந்த மணவாளன் இந்த மணவாட்டியை தேடி வேகமாய் வர்றாரு, வந்துட்டு சும்மா போக மாட்டாரு, கூட்டிட்டு போறது தான் வர்றாரு. மனவாட்டி என்ன பண்ணணும், தகப்பன் விட்ட மறக்கணும், இந்த உலகத்தை மறக்கணும். இது ரொம்ப சௌரியமா இருக்குது, இப்பதான் கஷ்டப்பட்டு கார் வாங்கியிருக்கிறேன், இப்பதான் கடனை வாங்கி வீடு கட்டியிருக்கிறேன், நான் கொஞ்ச நாள் இருந்து வீட்டெல்லாம் பழசாக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல முடியாது.
பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணிடணும், உடனே கிளம்பிடணும் அவ்வளோதான், சரியா? அதனால் இதை நீங்கள் புரிந்து கொண்டவர்களாக இங்கே அந்த வருகையில் அவர் வர்றாருங்கிறது நமக்கு தெரியும், அது வேற விஷயம், நாம போவோமாங்கிறது தான் பெரிய விஷயமே. அதை மட்டும் நீங்கள் சிந்தனை பண்ணுங்க, சீர்தூக்கி பாருங்க, நல்ல முடிவெடுங்க. ஒருவேளை போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு உண்டாகும் சொன்னா, அந்த சந்தேகத்துக்கு காரணம் என்னங்கிறத கண்டுபிடிங்க. நம்ம இடத்துல என்ன குறை, ஒருத்த ஆண்டோட கேட்டா இன்னும் இன்னிடத்துல என்ன குறை உண்டு அப்படின்னா, அது மாதிரி நாம ஆண்டவட்ட கேட்டிருக்கிறோமா என்ன குறைன்னு, அடுத்தவங்க குறைய வேணா அதை கொஞ்சம் காட்டி கொடுங்க ஆண்டவர் என்னதான் பண்றானே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அது ஊரில் வேற ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதை நாங்கள் சொல்ல விரும்பலை, அவசியம் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க முடிஞ்சோன்னு என்னை பார்த்து கேட்டுட்டு போங்க. சரி, இப்போ நீங்க என்னதான் பண்ணணும், அப்போ என்ன இடத்துல என்ன குறை ஆண்டவர், நான் சரி பண்ணிக்கணும், உங்க வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படணும், கைவிடப்படக்கூடாது. இல்லை அது எவ்வளோ ஒரு அவமானமான ஒரு செயல் தெரியுமா, கவனிங்க, சிந்தையை என்ன பண்ணக்கூடாது, இடத்து பரமும் வலது பரமும் என்ன பண்ணக்கூடாது, நாம் செதறக்கூடாது. அதனால் நீங்கள் அப்படி ஒரு ஒரு அணு நீ அசைஞ்சிங்கனாலும் எனக்கு நல்லா தெரியும், அதனால் இங்கே இங்கே பார்க்கணும், எல்லாருடைய கவனம் இங்கே இருக்கணும். சரி, ஆக நாம் அப்படி தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் அப்படியே முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோம் என்று சொன்னால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நல்ல காலை வேளையிலே நம்மை நாமே நிதானிப்போம், கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் நமக்குள்ளாக அவபக்தி லௌகிக இச்சைகள் இருக்கிறதா, அல்லது அதை நாம் வெறுத்து விட்டோமா? தெளிந்த புத்தி, நீதி, தேவபக்தி, தேவனுடைய வருகை, இதுக்கெல்லாம் நாம் தகுதி உள்ளவர்கள் தானா? ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம், நாம அநேக விஷயங்களிலே தவறுகளாக இருக்கிறோம் என்று சொல்லி காலை வேளையிலே தேவ சமூகத்திலுமே அர்ப்பணிப்பு, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பலப்படுத்தும், என்னை வழி நடத்தும். ஆண்டவரே, வெறுக்க வேண்டிய விஷயங்களை நாங்கள் வெறுக்க எங்களுக்கு உதவி செய்யும். தகாத சிந்தைகளை, தேவையில்லாத ஆசைகளை நாங்கள் சிலுவையிலே அறைகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு தெளிவை தாங்க. குழப்பமான சூழல் வேண்டாம், தேவபக்தி உள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களிடத்தில் காணப்படுகிற நீதி குறைவுகளை எல்லாம், அக்கிரமங்களை எல்லாம், அநியாயங்களை எல்லாம் தேவனின் மன்னிப்பீராக. அவபக்தி நீக்கி எங்களை பக்தி உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லாவற்றுக்கு மேலாக உடைய வருகையை எதிர்நோக்கி அதற்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம். அநேகரை ஆயத்தப்படுத்துகிறவர்களாயிருக்க எங்களுக்கு கிருபை தாரு. ஒருவரும் கெட்டு போவது மக்கள் சித்தமல்ல என்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா ஜனங்களும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறவராயிருக்கிறதுக்காக நன்றி. நோவா காலத்து ஜனங்களைப் போல நாங்கள் உணராதவர்களாய் இராதபடிக்கு அண்டவரே நாங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீ கிருபை தாரும், அறிவை தாரும், தெளிவை தாரும், புத்தியை தாரும், ஞானத்தை தாரும், தேவ பக்தியை தாரும், தெளிந்த சிந்தையை தாரும். சாசுக்கு இடம் கொடுக்காம ஆவியாருடைய நடத்துதலுக்கு நாங்கள் இடம் கொடுத்து உமக்கு உகந்தவர்களாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்ய மூலமாக அண்டவரே நீர் எழுதி வைத்து இந்த வேத வாக்கியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தைகள் மூலமாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே.
எங்கள் நங்கூரமும் நீதான் ஆண்டவரே, எங்கள் எல்லாமே நீதாங்க ஆண்டவரே என்று சொல்லி உங்களுடைய கரத்தில் எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ கரத்தில் தேவ கிருபைக்கு எங்களை ஒப்புவித்து நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தர் தொடர்ந்து பொறுப்படும், எங்களை உருவாக்கும், உருமாற்றும், உயிர்ப்பியும் என்று சொல்லி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஒப்புவித்து வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். அமருவோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய வெளியேறப்பட்ட பரிசுத்தமிக்க நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது காணிக்கை நேரம். பாடல்கள் பாடும்பொழுது நம்முடைய காணிக்கை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
ஜெபிப்பு நேரம் மாலை நேர ஆராதனைக்காக நீங்கள் ஜெபிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். செவ்வாய்க்கிழமை குடும்ப தலைவர்களுக்கான கொடுகை உண்டு. புதன்கிழமை பெண்களுக்கான கொடுகை இருக்கும். வியாழக்கிழமை ட்ரைனிங் ஃபார் ட்ரைனர்ஸ் அந்த மீட்டிங் இருக்கிறது மாலை 6 மணிக்கு. வெள்ளிக்கிழமை நமக்கு இரவு ஜெபம் இடைநாள் கூட்டங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்குமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். மிஷினரி காணிக்கை கொடுக்கிறவர்கள் சகோதரி தனம் சரோஜா அவரிடத்தில் கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஒடிசாவிலே சபை கட்டுவதற்கான காணிக்கை சகோதரன் கஜேந்திரன் அவரிடத்தில் நீங்கள் கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே இவைகளை நீங்கள் மனதில் வைக்கவும் ஒத்துழைப்பு கொடுக்கவும் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காண்கிறவர்களை உங்களுக்கு அறிவிக்கிறோம். திங்கட்கிழமை நம்முடைய சகோதரன் பிளிப் அவருடைய பையன் ஸ்ரேயாஸ் பிரின்ஸ் அவர்களுக்கு பிறந்த நாள். ஓகே, தூக்கி எந்திரிச்சின் இல்லைங்க. ஓகே, தம்பிக்காண்டி நீங்கள் ஜோம் பண்ணுங்க. கத்தர் நல்லவர். 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜெமிமால் சிறுமருதூர் இந்த செல்லுமா. 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிஸ்டர் டெய்ஸி கொன்னக்குடி அவர்களுக்கு பிறந்த நாள். கத்தர்களை ஆசீர்வதிக்கட்டும். திருமண நாள் காண்கிறவர்களையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்றைக்கு, டேனி பரிமலா சென்னி வாய்க்கால் அவர்களுக்கு திருமண நாள். கத்தர்களை ஆசீர்வதிக்கட்டும். 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அந்தோனிசாமி மேரி சார்லி திருமணமேடு அவர்களுக்கு திருமண நாள். 9ஆம் தேதி வியாழக்கிழமை சௌரன் ஜான்சன் சௌதி தனம் சரோஜா பாலாஜி நகர் அவர்களுக்கு திருமண நாள். கத்தர்வளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வாரம் ஜெபிக்கிறவர்களையும் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இன்றைக்கு லூர்து மேரியம்மாள் நன்னிமங்கலம், பரிமலா சென்னி வாய்க்கால், திங்கட்கிழமை சிஸ்டர் கிரேசி சென்னி வாய்க்கால், செவ்வாய்க்கிழமை ஜோதியம்மாள் பாலாஜி நகர், புதன்கிழமை ஸ்வீட்டி வெள்ளனூர், வியாழக்கிழமை தேன்மொழியம்மாள் வாவசி நகர், வெள்ளிக்கிழமை ஃப்ளோரா அம்மா வாவசி நகர், சகாயம் நன்னிமங்கலம், டெய்சி கொன்னக்குடி, சனிக்கிழமை பிரதர் ராஜேந்திரன் திருமணமேடு, இவர்கள் இந்த வாரத்தில் ஜெபிக்க வேண்டியவர்கள். ஆகவே நீங்கள் தவறாமல் அறவாமல் ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாவரும் நம்முடைய கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற, திருமண நாள் காண்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். சகோதரி எலிசபெத் அவர்கள் முன்பதாக வந்து இவர்களுக்காக ஜெபிப்பார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் ஜெபிக்கலாம். சர்வவல்லமுள்ள தேவனே, இந்த வழக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறமையா. இந்த நாளிலுமாய் பிறந்த நாள் காண்கிறவர்கள் நம்முடைய சமத்துல போடுக்கிற சுவாமி தேவனாய் கத்த நீர் ஆயுசு நாக்களை நீர் கூட்டி கொடுத்திருக்கிறபடியாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறமையா. இந்த நாளிலுமாய் கூட கத்தவே பிள்ளைகள் கத்தாவே வளர்ச்சியிலையும் அப்பா கர்த்தருடைய தயவுலையும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்து தேவனாகிய கத்தர் உமக்கு முன்பாக கத்தாவே இன்னும் அதிக அதிகமாய் வளர நீர் உதவி செய்யும்படியா இந்த போடுக்கிறோம் சுவாமி. திருமணமாகிறவர்கள் நம்முடைய சமூகத்தில் போடுக்கிறோம். இந்த திருமண நாளை காண செய்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. இந்த நாளிலுமாய் அப்பா ஸ்தோத்திரம் இந்த மட்டுமா நீர் வளர்த்திருக்கிறபடியாலும் மக்கள் நன்றி செலுத்தி இன்னும் குடும்பமாய் தேவனுக்காய் எழுந்து பிரகாசிக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருத்தரோடும் கூட கத்தாவே ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிற மகிமையாவும் நீர் எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கல்லுக்கு சமமாக என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆகையால் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் நம்மோடு மூலத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களை கரங்களை தட்டி வாழ்த்தலாம். கர்த்தர் நல்லவர். வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்து கொள்ளுங்கள். தேவன் நல்லவர்.